அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க, இப்ப நாம மனநல வாழ்வு முகாமினுடைய இரண்டாம் நாள் பார்க்க இருக்கோம். நமது வாழ்வுல பாத்தீங்கன்னா எது வந்து ஒரு உயர்ந்த செல்வம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு உயர்ந்த செல்வம், பணமா, பொருட்கள் வசதியா, இல்ல பதவியா, இல்ல புகழா, எது? நம்ம பாத்தீங்கன்னா இதெல்லாத்த விட மிக மிக உயர்வானது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆரோக்கியம். ஆரோக்கியம் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஆரோக்கியம் தான் இருக்கிறதுலயே உயர்ந்த செல்வம்னு சொல்லுவோம். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து அனுபவித்து சொன்ன ஒரு வாக்கியம். உடல் அது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரெண்டும் இருக்கு, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். இரண்டுக்குமே மனசு தான் ஆதாரமா இருக்கு. மனசுல ஒரு பிரச்சனை நீடிக்கும் போதுதான் அது மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. வந்து கவலை, பயம், துக்கம், வருத்தம் இப்படி எத்தனையோ உணர்வுகள் வந்து நம்ம வருது. இது நமக்கு பிடிக்கிறது இல்லை. நம்ம அது மீது காட்டக்கூடிய வெறுப்பு தான் அது வந்து ஒரு அக போராட்டமா மாறுது. மன ஆரோக்கியம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாதது. மன ஆரோக்கியம் இருந்தாதான் நம்முடைய வாழ்வு வந்து அமைதியானதாகவும் நிம்மதியானதாகவும் இருக்கும். காரணம், மனசு வச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம புறத்துல என்ன இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி, மனசு நிம்மதியா இல்லைன்னா எல்லாமே அவுட். மனசு நிம்மதியா இருந்துச்சுன்னா மனசு நம்ம மனசுல பிரச்சனை இல்லாம இருக்கிறோம்னு வச்சுங்களேன், புறத்துல ஏதாவது கம்மியா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. நம்ம மனசை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து நல்லா வாழ்றோமா வாழலையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்ப மன பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மனசு எப்படி இயங்குதுங்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு கூட ஆன்மீகத்துல வந்து சொல்றாங்க. இந்த மன ஆரோக்கியமா இருக்கிறவங்களாலதான் விடுதலையோட வாழ முடியும். அந்த ரகசியம் எப்படிங்கிறது தான், அது என்ன ரகசியம், மனசு எப்படி இயங்குது அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு அங்க வேலை இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் நேத்திருந்து பகவத் ஐயா, ஆனந்த், பாபுலால் ஐயா, சரவணன் எல்லாருமே அதை பத்தான் பேசிட்டு இருக்கோம். இந்த விடுதலை இல்லாம மன பிரச்சனையோட வாழ்றதுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிறையில வாழ்ற மாதிரி, ஜெயில வாழ்ற மாதிரி. அது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய துன்மை எவ்வளவு மோசமானதுங்கிறது தெரியும். அவங்க சொல்றாங்க, எதிரிக்கு கூட இந்த பிரச்சனை வரக்கூடாது, நான் இருந்து விடுபட்டாகணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கேன். ஏன் அவங்களுக்கு அப்படி இருக்கு? எப்ப நம்ம மன ஆரோக்கியத்தோட வாழ்றோமோ அப்பதான் அந்த வாழ்க்கை வந்து உண்மையான வாழ்க்கையாவே இருக்கு. இப்படி போராடி போராடிதான் மன பிரச்சனையோட விடுபட முடியாம கடைசியில மன நோய்ங்கிற அளவுக்கு பலர் வந்து மாட்டிக்கிறாங்க. அது என்ன மனநோய், என்ன பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சிருக்குதோ, நம்முடைய போராட்டம் தொடர்ந்து நீடிச்சிருக்கும் போது அது மனதனுடைய ஆக்குப்பயம், மனதனுடைய வலு அதிகமாகி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கு. இததான் மனநோய் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்படுது. இந்த ஓசிடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், என்ன சுழற்சி நோய், என்ன நிர்பந்த கோளாறு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து எதனால வருது, அதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நிர்பந்தம் தான் அப்சசிவ்னு நம்ம சொல்றோம்.
எண்ணம் வந்து தொடர்ந்து ஒரே மாதிரியான எண்ணம் வந்து நம்மளை நிர்பந்தப்படுத்துது. அதனால செயல் வந்து கம்பல்ஷன் ஆகுது, செயல் நிர்பந்தமும் ஆகுது. திரும்ப திரும்ப வரக்கூடிய எண்ணங்கள் அதுதான் வந்து தொடர்ந்து வந்து ஒரு சுழலா மாட்டி நம்மளை வந்து ஒரு சடங்கு மாதிரி கட்டாய சடங்குகளாக நம்ம செயலை வந்து மாத்தி வச்சிருது. திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிரச்சனையில இருந்து விடுபட முடியாம போராடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இருப்பாங்க. இவங்க வந்து மன போராட்டத்தில் இருக்கிறதுனாலதான் இது தொடர்ந்து ஆகி மனசு வந்து இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இவங்களுடைய செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டை வந்து லாக் பண்றாங்கன்னா தொடர்ந்து அதை போய் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. பூட்டி கதவை வந்து பல முறை சரிபார்ப்பாங்க. கைகளை வந்து பல முறை கழுவுவாங்க. இப்ப அது இல்லாம இந்த கொரோனா காலத்துல அவங்களுக்கு வந்து பயம் ரொம்ப அதிகமா இருக்கும். சானிடைசர் வச்சு அடிக்கடி கையை கழுவுவாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கழுவிட்டு இருப்பாங்க. எதையாவது ஒரு பொருளை தொட்டுட்டா முடியும் கையை கழுவுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு புத்தகத்தை கூட பார்த்தீங்கன்னா பல முறை அடுக்குவாங்க. அது கரெக்டாக தான் அடுக்கிட்டு இருப்பாங்க. அது இவங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு அதாவது ஒரு ஒரு எண்ணத்தை தொடர்ந்து ஒரு சங்கிலி தொடராக ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும். ஒரு உணவு சாப்பிட்டாங்கன்னா கூட இந்த உணவுல ஏதாவது கிருமி இருக்குமா, இதை சாப்பிட்டு வயிற்று போய் இடைஞ்சல் பண்ணிடுமா, இதனால எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் போய் அதனால என்ன ஆகும்னு அதோட தொடர்ச்சியா போய் கடைசியா மரணம் வரைக்கும் பயப்படுவாங்க. ஒரு சோப்பு போட்டு கை கழுவுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சோப்பையும் கழுவுவாங்க. சோப்பு புது புது சோப்பா பயன்படுத்துவாங்க. இந்த சோப்புல அழுக்கு இருக்கு, சோப்புங்கிறது ஒரு அழுக்கு நீக்கின்னு வச்சுக்கோங்க, சோப்புலயே அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சோப்புகளை மாத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் சோப்பையே சோப்பு போட்டு கழுவுவாங்க. இவங்க வந்து அடிக்கடி குளித்தல், குளிக்கிறதுக்கான அதிக நேரம் எடுத்துக்கிறது, இப்படிலாம் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருப்பாங்க. எவ்வளவு நேரம் குளிச்சாலுமே ஒரு திருப்தி இல்லாம இருக்கும். நல்லா குளிச்சோமா அப்படின்னு திருப்தி இல்லாம, தண்ணி தான் நிறைய வேஸ்ட் ஆகுமே தவிர இவங்க சரியா குளிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரவு படுக்கைக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், நம்முடைய வழக்கம் வந்து காலை கழுவிட்டு போய் படுக்கிறோம் அப்படின்னா இவங்க வந்து காலை கழுவி வந்து படுப்பாங்க, அது ஒரு திருப்தி இருக்காது, மறுபடியும் போய் காலை கழுவுவாங்க. ஒரு தடவைக்கு பல தடவை காலை கழுவிட்டு வந்து படுப்பாங்க. இது வந்து இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலா இருக்கும். இவங்களுக்கும் தெரியும் இது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு அதிகப்படியா செய்யறோம் அப்படின்ட்டு, ஆனா செய்யாமலும் இருக்க முடியாது. அவங்க அறிவுக்கு தெரியும் நாம வந்து அதிகப்படியான ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு, ஆனா அந்த வேலையை செஞ்சாதான் அவங்களுக்கு வந்து திருப்தி அப்படிங்கறது ஏற்படும், இல்லைன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு தடவைக்கு 2 தடவை கை கழுவுனா அது நார்மலுங்க. அதே பல தடவையா போகும்போதுதான் இந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கிற அறிகுறிகள் இருக்குது நம்ம கருதலாம். பல பேர் பணத்தை கூட சோப்பிட்டு கழுவோம், பணத்தை சோப்பிட்டு கழுவாங்க என்றது பல தடவை எண்ணுவாங்க. ஒரு பொருளை போய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு 1000 ரூபாய் பொருளை வாங்குறாங்கன்னா 100 நோட்டு 10 நோட்டு தான் இருக்கும். அதை வந்து ஒரு 4-5 தடவை எண்ணுவாங்க. எத்தனை தடவை இருந்தாலும் 10 ரூபா தான் ஆகும், ஆனால் 4-5 தடவை எண்ணுவாங்க. அது ஏன்னா திருப்தி இல்லாம இருக்கிறது தான். இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், ஒரு கடவுள் மேல ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கலேன், கடவுள் மேலே ஒரு தப்பான எண்ணம் வரும். உடனே அடடா கடவுளையே தப்பான இஷ்டம், இது நமக்கு வந்து பெரிய தண்டனை கொடுத்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா முடி தப்பா இந்த மாதிரி இந்த மாதிரி தவறான எண்ணம் வரக்கூடாதுன்னு போராடுறவர்களும் பார்த்தீங்கன்னா அதிகமா எண்ணம் வந்துட்டே இருக்கும். கடவுளை பத்தி, தெரிஞ்சவங்களை பத்தி, நல்ல உயர்வா வச்சிருக்கிறவங்களை பத்தியே தப்பான எண்ணம் வரும். பிறகு பயப்படுவாங்க, இதெல்லாம் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அந்த எண்ணத்துலேருந்து விடுபட முடியாம போராடுவாங்க. உச்சமா பார்த்தீங்கன்னா கடவுள் படத்துக்கு மேலேயே எச்சில் கூட துப்புவாங்க. அப்புறம் அதுக்காக வருத்தப்படுவாங்க, பயப்படுவாங்க. இப்படி வந்து ஒரு மனச்சிறை மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசும்போதுதான் சொல்றாங்க, எதிரிக்கு கூட இந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த அளவு அந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து அறிவு இல்லையா அப்படின்னா,
நல்ல அறிவாளியாக தான் இருக்காங்க. இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து ஒரு சயின்டிஸ்டா கூட இருப்பாங்க. அறிவு ரொம்ப அதிகமா இருக்கு இவங்களுக்கு எல்லாம். அதனாலதான் இவங்க மனசையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இங்க போராடுறாங்க. இந்த அறிவு அதிகமா இருக்கிறதுனால கூட அந்த அறிவுடைய வேலையே வெளியே தான், புறம்தான். ஆனா இவங்க இந்த அறிவு அதிகமா இருக்கிறதுனாலதான் மனசையும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும், மனசையும் நடந்துக்குது அப்படின்னு அதோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிவெடுப்பதுல வந்து ரொம்ப சிரமம். ஒரு ஃபைனலைஸ் பண்றதுல ரொம்ப சிரமம். ஒரு ஹோட்டல் போனாங்கன்னா கூட ஒரு உணவு ஆர்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், மெனுக்கார பார்த்துட்டு எதை ஆர்டர் பண்றதுன்னு தெரியாது, எதே ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போயிடலாம். ஆனா அதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துவோம். இவங்க பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணாம கூட இருக்காங்க பல பேர். ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, பொண்ணு வர பொண்ணு நல்ல பொண்ணா இல்லாம போயிட்டா என்ன பண்றது, அப்படி ஆயிட்டா என்ன பண்றது, இப்படி ஆயிட்டா ஃபியூச்சர், ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர், செட் ஆகலனா வர பொண்ணு சரியில்லாம போயிட்டா அப்படிங்கிற ஒரு ஒரு பயம். அதாவது இவங்க அது அவ்வளவு சீக்கிரம் வந்து முடிவு எடுக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்றது லேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நல்லா அறிவாளியாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஆண் பெண் அப்படின்னு எந்த ஒரு வேதமும் இல்லாம இரு பாலருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. கல்லூரி மாணவ மாணவிகளுக்கே இந்த பிரச்சனை இருக்கு. இளைஞர்களுக்கே இப்ப வந்து அதிகமா இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைசியா என்ன ஆகுறாங்கன்னா, மெடிசினுக்கு போறாங்க, தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மருந்து எடுத்துக்கிறதுனால ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. மருந்தை நிறுத்தினாங்கன்னா மீண்டும் தொந்தரவுக்கு ஆளாகிறாங்க. இந்த மாதிரிதான் இந்த சமுதாயம் அதிகமாக பாதிப்படைந்து இவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருக்கு. இப்ப இந்த நோய்க்கான காரணங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன போராட்டம் தான். அதாவது சின்ன வயசுல இருந்தே அவங்க போராடிட்டு இருப்பாங்க. பிடிக்காத கடந்த கால நிகழ்வுகள், அது நம்ம பாதிப்படைந்த பழைய நிகழ்வுகள், அனுபவங்களோடு போராடுறது. அது முடிஞ்சு போன ஒரு பழைய நிகழ்வுகளோட நடந்திருக்க கூடாது. கடந்த காலத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளோட போராடுறது, பிடிக்காத சூழ்நிலையில கட்டாயத்தின் பேர்ல தொடர்ந்து இருக்கிறது, பிடிக்காத ஒரு வேலைய பிடிக்காத ஒரு சூழல்ல வேறு வழி இல்லாம தொடர்ந்து இருக்கிறது, எப்பயுமே பாத்தீங்கன்னா மனதளவுல ஒரு முரண்பாடோடு இருக்கிறது. இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உணர்வு அதனுடைய ஆதிக்கம் எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபியர், ஃபியர் ஆஃப் கண்டாமினேஷன், ஃபியர் ஆஃப் டிசீஸ், ஃபியர் ஆஃப் திஃப்ட், ஃபியர் ஆஃப் மர்டர், இப்படி ஏதோ ஒரு வகையில எதிர்கால பயம், மன அழுத்தம், அதுதான் மன அழுத்தமா மாறுது. அப்புறம் நோய் பயமும் எங்களுக்கு இருக்கும். பிடிக்காத விஷயங்களை தொடர்ந்து கட்டாயத்தின் பேரில் செய்யும் போது கூட இந்த பாதிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதனாலதான் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஒரே எண்ணம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும், ஒரே செயலை தூண்டும். இதுவரை பாத்தீங்கன்னா, மனதோடு நம்ம கொண்ட போராட்டம் தான் எல்லாத்துக்குமே காரணங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அவங்களை கேட்டீங்கன்னா தெரியும், எங்க புறத்துல பிரச்சனை இருக்கும்போது எப்படி நம்மளால வந்து அதை வந்து ஏத்துக்க முடியும், இந்த கொரோனாவே வச்சுக்குவோம், கொரோனா பீரியட்ல நமக்கு பயம் வராதா, சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கும்போது அது எப்படி எதிர்கொள்றது, இவங்க நம்மளை இது பண்ணிட்டா என்ன பண்றது, திருட்டு போயிட்டா என்ன பண்றது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, பிரச்சனை வந்து வெளியவா இல்ல மனசுலயா, எங்க பிரச்சனை இருக்கு? நாம தெரிஞ்சாதானே நம்ம தீர்வு காண முடியும். நம்ம என்ன பண்றோம் இப்ப வந்து, அவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய காரணத்தை கேட்டீங்கன்னா, வெளியே பிரச்சனை இருக்கிறதுனால அது பயமா இருக்குமாங்க, நிறைய திருட்டு போறதுனால பயமா இருக்கு அப்படிமாங்க, யாராவது நம்மளை வாட்ச் பண்றாங்க, யாராவது என்னையே கவனிக்கிறாங்க, என்ன கிட்னாப் பண்ணிடுவாங்க, இப்படிலாம் கூட பயப்படுவாங்க. இது ஒரு வகையில அவங்க புறத்தை வந்து ஒரு காரணமா சொல்லுவாங்க. ஆனா உண்மையில பிரச்சனை புறமா அகமா? இப்ப ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன், இந்த கதையின் மூலமா நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் பிரச்சனை எங்க இருக்குன்ட்டு. ஒருத்தன் அவன் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, அவனால நிம்மதியா தூங்க முடியல. இதனால என்ன பண்றான், ஒரு ஜென் குருவை தேடி போறான்.
நமக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்குருவை தேடி போகிறான். அவர் ரொம்ப தொலைவில் இருக்கிறாரு. இவர் வந்து ரொம்ப வெகு நேரம் பயணம் பண்ணி அங்கே போய் சேரலாம். அங்கே போய் சேரும்போது ஒரு மாலை 6 மணி ஆகிடுது. ஜென்குரு இருக்காரு, அவரை பார்த்து சொல்கிறான், சுவாமி எனக்கு எல்லா வகையிலையும் பிரச்சனையாகவே இருக்குது, நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக தூங்கி பல மாதங்கள் ஆகுது, எனக்கு ஒரு தீர்வு வேணும், என் பிரச்சனை வந்து தீர்க்கிறது உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கான். அவர் பார்க்குறாரு, எப்பா சாயந்தரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வந்து இதை பேசி தீர்க்க வேணாம், நம்ம காலையில் பேசிக்கலாம், தங்கு இங்கே தங்கிடு அப்படிங்கிற. சரிங்க சுவாமி, நான் இங்கே தங்கிடுறேங்கிறான். நீ ரொம்ப களைப்பாக வந்திருக்கிறேன், என்னுடைய படுக்கை அறையை பயன்படுத்திக்க, இந்த பெட்ரூமை பயன்படுத்தி நல்லா தூங்கு, இது வந்து ரொம்ப விசேஷமான படுக்கை அறை, நிம்மதியாக நீ தூங்கலாம், உனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், நான் பக்கத்தறையில் படுத்துக்கிறேன், காலையில் நம்ம என்ன பிரச்சனை எப்படி தீர்வுங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. சரிங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து படுக்கைக்கு போகிறான். அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு படுக்கை அறையாக தான் இருக்குது. சுற்றியும் ஒரு இயற்கை காட்சி மாதிரி சீனரியெல்லாம் வந்து போஸ்ட் மாதிரி விட்டுருக்காங்க, ஃபோட்டோலாம் இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. இவனும் படுக்கிறான், ரொம்ப மிருதுவாக இருக்குது படுக்கை அறை அந்த பெட்டு. படுத்தவுடனே நல்லா இவனுக்கு வந்து இவன் உடம்பு வந்து வருடி கொடுக்குற மாதிரி இருக்கு இவனுக்கு. படுத்தவுடனே இவன் ஏதாவது நெளிஞ்சாலும் பெட்டும் நெளிஞ்சு கொடுக்குது நல்லா. உண்மையிலேயே ஒரு விசேஷமான படுக்கை தான் இது, நல்லா தூங்கலாம் சொல்லிட்டு நல்லா டீப் ஸ்லீப்பிங் போகிறான். நல்லா தூங்கிட்டான், படுக்கை அப்படியே மெது மெதுன்னு இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஒரு இரவு நடு இரவை தாண்டி ஒரு 2 மணிக்கு கதவு இரவு தட்டுறாங்க. இனி யாரா இருக்கும்னு தெரியலன்ட்டு வந்து ரொம்ப டீப்பாக தூங்கிட்டு ரொம்ப நேரம் தட்டின அப்படி தான் முடிக்கிறான். முடிச்சு போய் கதவை திறந்து பார்த்தா அங்கே குரு நின்றுட்டு இருக்காரு, ஜென் குரு. என்ன குரு சுவாமி இங்கே நிற்கிறீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைப்பா நான் நைட்டுக்கு பக்கத்தில் படுக்க போகும்போது என்னுடைய செல்ல பிராணியை வந்து மறந்துட்டு போயிட்டேன், எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு குரு. சாமி எடுத்துங்க சாமி, ஏதாவது பூனை இருக்கா அங்கே, ஏதாவது எனக்கும் தெரியல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பூனையெல்லாம் இல்லைப்பா, இது வேறன்னு சொல்லிட்டு பெட்டை தூக்கி அடியில் பெரிய பாம்பு இருக்கு, அது இது வந்து உனக்கு தொந்தரவு பண்ணிருக்க மாட்டான்பா, ரொம்ப செல்லமான பிராணி, என்னுடைய பெட்டு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டாரு, பெரிய பாம்பு. அப்பதான் யோசிக்கிறான், ஓ இரவு ஃபுல்லா நம்ம பாம்புலதான் பாம்பு மேலதான் படுத்திருந்தோமா, அதனாலதான் பெட்டு வந்து நெளிஞ்சு கொடுத்ததோ, ஐயோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறோம், எப்படி இவங்கெல்லாம் நம்ம அப்படி தூங்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கு மேல மறுபடியும் பெட்டர் 2 முறை உதறி பாக்குறான், மேல பாக்குறான், அண்ணாந்து பாக்குறான், ஜன்னல் பக்கம் பாக்குறான், எல்லா பக்கமும் லாக் பண்ணியிருக்கு, எங்கேயாவது பாம்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு படுக்கிறான். ஒரு கட்டல் சத்தம், ஒரு சின்ன கிரீச் சத்தங்கிற கூட பாம்பா இருக்கும்னு பயமா இருக்கு, அவனால அதுக்கு மேல தூங்கவே முடியல, அதுக்கு மேல தூக்கமே வரல, ஒரு பயத்தோடையே இருக்கான், வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு, இப்படி நம்ம பாம்போட படுத்திருந்தோமே வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பயப்படுறான். முடியுது, குரு வராது, என்னப்பா நல்லா தூங்கினியா நைட்டு, உனக்கு சிறப்பான ஒரு படுக்கையறை கொடுத்துருந்தேன் எல்லாம் தூங்கினியான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், 2 மணி நிம்மதியாக தான் தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து பாம்பு எடுத்துகிட்டு போன அப்படி தான் என் தூக்கமே போயிடுச்சு, அதுக்கு மேலே நிம்மதியாக இருக்க முடியல, ஒரே பயமாக இருக்குது அப்படிங்கிறான். அவனை பார்த்தாலே தூக்கம் கெட்டு ரொம்ப டயர்டாக இருக்கான். அவர் கேட்குறாரு, இப்போ நான் வந்து பாம்பு எடுத்துகிட்டு போயிட்டேன், அதுக்கு மேலே உனக்கு என்ன பயம் அப்படிங்கிற, இல்லை அதுக்கு மேலே தான் நல்லா நிம்மதியாக தூங்க முடியல அப்படிங்கிறார் அப்படிங்கிறான் அவன். அவர் கேட்குறாரு, இப்போ உனக்கு வந்து பாம்பு கூட இருக்கிறவர்களும் நிம்மதியாக தூங்கினேன், உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பாம்பு எடுத்துகிட்டு போன அப்படி தான் உனக்கு தூக்கமே இல்லைங்கிற, இங்கே பிரச்சனை எங்கே இருக்கு, பாம்பு பிரச்சனையா பாம்பை பற்றிய பயம் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போதான் யோசிக்கிறாங்க, பாம்பு இருக்கிறப்ப பாம்பு இருக்கிறது உனக்கு தெரியாது நல்லா தூங்கிட்ட, பாம்பே இல்லை உனக்கு நல்லா தெரியும் பாம்பு இல்லைன்னு, ஆனால் பாம்பை பற்றிய பயம் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு, எது பிரச்சனை, உன்னுடைய அகமா இல்லை புறமா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், இங்கே யார் இங்கே இருக்க இந்த அந்த மனிதனுக்கு எது பிரச்சனை, பாம்பா பாம்பை பற்றிய பயமா இது பிரச்சனையாக இருக்குது
அப்ப எங்க நமக்கு தீர்வு வேணும்? அகத்துல தீர்வு வேணுமா இல்ல புறத்துல தீர்வு வேணுமா? இது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பதில் கொடுக்க விரும்புறவங்க நீங்க மெசேஜ் கூட கொடுக்கலாம். ஏன்னா இந்த இந்த வகுப்பு வந்து ஒரு ஒன் டு ஒன் வகுப்பு மாதிரி நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனா தான் போகணுமே தவிர நான் பேசுறது மட்டும்தான் நீங்க கேட்கணுங்கிறது கிடையாது. இங்க நான் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எல்லா பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். அதனால தயவு செஞ்சு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க. புறமா அகமா எங்க பிரச்சனை? புறம்னா புறம்னு போடுங்க, அகம்னா அகம்னு போடுங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து பதில் வரணும். அப்பதான் நான் சொல்லக்கூடிய தீர்வுல வந்து எங்க உங்களுக்கு புரியலையோ நாம வந்து அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சிவா அவங்க வந்து புறம்னு போட்டிருக்காங்க. வாங்க எல்லாருமே பதில் கொடுங்க, தப்பு இல்லை. மெசேஜ்ல டைப் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்குது? மிருது அவங்க வந்து இன்சைட் கம்பராஜ் சார் அகம்னு போட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? யாராவது வந்து பிரச்சனை வந்து இல்லை இல்லை வெளியே தான் இருக்குன்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? ஏன்னா எல்லாருமே நம்ம மனசுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாதான் தீர்வு நம்ம அங்க நோக்கி போக முடியும். எங்க பிரச்சனை தெரிஞ்சாங்கன்னு தீர்வு நோக்கி நம்ம போக முடியும். அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். இப்ப யாருமே வந்து புறம் பிரச்சனை இல்லை, ஒன்லி அகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. விருது அவங்களும் வந்து ஒன்லி அகம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்ப நாம வந்து அகத்தை நோக்கி நம்ம போலாம். நம்ம மனசு நோக்கி நம்ம இப்போ போக போறோம். மிக முக்கியமான பகுதியில் நம்ம இருக்கிறோம். பிரச்சனை எங்கன்னு நம்ம லொக்கேட் பண்ணிட்டோம், அங்க தீர்வு காண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். எனக்கு இன்னொன்று என்னன்னா, இங்க வந்திருக்கிறவங்கல எத்தனை பேர் புதிய நண்பர்கள் எனக்கு அது தெரிஞ்சுன்னா இன்னும் டீப்பா உங்களுக்கு வந்து எளிமையா புரியுற மாதிரி என்னால் கொண்டு போக முடியும். இங்க வந்திருக்கிறவங்கள புதிய நண்பர்கள் மட்டும் ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புதிய நண்பர்கள்? நான் இதுவரை எந்த ஒரு முகாம் அட்டன் பண்ணதில்லை, ஜூம் மீட்டிங் கூட ஒன்று ரெண்டு தான் அட்டன் பண்ணிருக்கிறேன், அதிக லெவலில் அட்டன் பண்ணதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எளிமையை எப்படி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். அதுக்காக புதிய நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் நம்ம பார்த்துக்கலாம். ஜெகதீஷ் குமார் அவங்க மட்டும்தான் புதிய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருமே இருக்கணும் அறிவு மாணவர் தான் சொன்னீங்க, அவ்வளவுதானா? ஒருத்தர் தான் புதிய நண்பரா? சரி சரி, நம்ம வந்து இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒருத்தர் பொருட்டு கூட நம்ம இன்னும் டீப்பா நாம இந்த வகுப்பு கொண்டு போகலாம். ஓகேங்களா? இப்ப நம்முடைய அகம் தான் பிரச்சனை பார்த்துட்டோம், நம்முடைய பயம் தான் பிரச்சனையா இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப வந்துதான் மிக மிக முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இவெல்லாம் நீங்க சரியா கவனிக்கலாம் கூட பரவாயில்ல, இதை நீங்க தவற விடாதீங்க. இப்பதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியில நம்ம இருக்கோம். நம்முடைய மனதினுடைய இயக்கத்தை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். நம்முடைய மைண்ட் வந்து ரெண்டு வகையா ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ரெண்டு வார்த்தை என்ன என்ன ஃபங்க்ஷன், அந்த எந்த ரெண்டு வகைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஒட்டுமொத்தமான மனப்பிரச்சனை வந்து நம்மளால் விட்டு விட முடியும். அது என்ன ரெண்டு வார்த்தைங்கிறத நம்ம பார்க்க போறோம். மனசு எப்படி செயல்படுதுங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு தீர்வு கிடைச்சிடும். அந்த ரெண்டு வார்த்தை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். இது அந்த ரெண்டு வார்த்தை. மனதில் வந்து நமக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தை தான் நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறோம். மனசுங்கிறதே பார்த்தீங்கன்னா எண்ணங்களினுடைய ஒரு தொகுப்பு தான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம வரக்கூடிய எண்ணங்களை தான் நம்ம மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த எண்ணங்கள் வந்து இரண்டு வகையா இருக்கு. அது என்ன எண்ணங்கள் இரண்டு வகை? நமக்கு தெரிஞ்ச எண்ணம்னா ஒண்ணு தானே. இங்கதான் ஸ்ரீ பகவத்யா அவர்கள் வந்து நமக்கு இந்த தீர்வு கொடுக்கறது மூலமாக மனசுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் நம்மளால புரிஞ்சுக்கலாம். அந்த ரெண்டு வார்த்தை என்ன, மனதினுடைய ரெண்டு வகையான செயல்பாடு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒட்டுமொத்த மனசையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு சமம். அந்த வார்த்தை என்ன, இதுதான் மிக முக்கியமான வார்த்தை, நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மையமான பகுதி. அது என்னது? அதுதான் தாட் அண்ட் திங்கிங்.
தாட் அண்ட் திங்கிங். தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, இந்த ஆங்கில வார்த்தை இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது இல்ல, அந்த எண்ணங்களை நாம கொண்டு வந்தோமா இல்ல அதுவா வருதா? நாம கொண்டு வராம அதுவாக தானாக வரக்கூடிய எண்ணம் எல்லாமே தாட். தாமாக வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தாட். வந்த எண்ணத்தோட நாமளா வீல்ஃபுல்லா நாமளா திங்க் பண்றோம்னு வச்சுங்களேன், நாமளா அதை சிந்திக்கிறோம் அப்படின்னா அது திங்கிங். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரெண்டு வகையான எண்ணங்கள் ரெண்டு வகையா இருக்கு. ஒரு எண்ணம் தாமாக வரக்கூடியது, அதுவா வருது, ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றோம், அந்த சூழ்நிலைக்கு நம்முடைய இயல்பில் இருந்து தாமா ஒரு எண்ணம் வெளிப்படுது, இது வந்து தாட். வந்த எண்ணத்தை நாமளா வில்ஃபுல்லா திங்க் பண்றோம், நாமளா திங்க் பண்ணா அது திங்கிங். இந்த ரெண்டையே ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த மனசுமே அவ்வளவுதாங்க, இதுக்கு மேல வேறு எதுவுமே கிடையாது. நாம எளிமையா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர, நான் வந்து சிக்கலாக்கிட கூடாது. ஒரு மனசை வந்து புரிஞ்சுக்கிறதுல சிக்கலாக்கிக்கிறது தான் அது இன்னும் பலவாரா பிரிக்கலாம், அது தேவையே இல்லை. இந்த ரெண்டா புரிஞ்சுட்டா மட்டுமே போதும். எளிமையா புரிஞ்சுக்கிறதுனால அந்த புரிஞ்சுக்கிறதுல தகுதி எதுவும் மாறாது. நம்ம இப்பயே நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விடுபட்டுலாம். தாட் அப்படின்னா தானாக வரக்கூடியது, திங்கிங்னா நாமளா திங்க் பண்றது. நமக்கு வரக்கூடிய தாட் நம்முடைய நினைவுல இருந்து வெளிப்படுது, எண்ணம்னு சொல்றோம். நாமளா சிந்திச்சோம், சிந்திக்கிறோம்னா சிந்தித்தல், நாம திங்க் பண்றோம். எது நம்ம திங்க் பண்றோமா இல்ல அதுவா வருதாங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இது கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம், அதுவா வருது பாத்தீங்களா, அது நம்ம கட்டுப்பாட்டிலேயே கிடையாது. நாமளா திங்க் பண்றது நம்ம கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. இது ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சு, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத எல்லாமே வந்து தாட்டு, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறது எல்லாமே திங்கிங். இப்ப நம்ம தாட்டோட சண்டை போறதுனால ஏதாவது ஆக போகுதா? ஏன், நம்ம கட்டுப்பாட்டிலேயே கிடையாது, நாம அதுக்கு பொறுப்பும் கிடையாது. தாட்டுங்கிறது இயற்கையா நம்முடைய இயல்பில் இருந்து வெளிப்படுத்துது, நம்ம அதை திங்க் பண்ணல, அதுவா வருது, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. திங்கிங் மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு. எது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதோ அது திங்கிங், எது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையோ அது தாட். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. சரி, இப்ப தாட் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்றோம், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இது நீங்க வந்து தாட் வந்து தானா வருது, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறோம், திங்கிங் வந்து நாம தான் திங்க் பண்றோம் அப்படிங்கிறோம். இது ரெண்டையும் பிரிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் மெத்தட் ஏதாவது இருக்கா? இது சரியான ஒரு கேள்வி. இதை பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த வேலையுமே முடிஞ்சு போச்சு. சரி, உங்களுக்கு ஒரு ஸ்லைடு போடுறேன், இப்ப நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம். தாட் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்லைடு போடுறேன், இதை பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு பாருங்க, ஒரு ரோஜா பூ இங்க தெரியுதா? இந்த ரோஜா பூவை நான் உங்களுக்கு நினைச்சு சொல்றேன் பாருங்க அப்படிங்கிறேன். நீங்க பாக்குறீங்க, ரோஜா பூ நினைச்சுக்கிங்க அப்படிங்கிறேன். நீங்க நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது ரோஜாவில் எத்தனையோ வகை இருக்கு. அது சிகப்பு ரோஜா, மஞ்சள் ரோஜா, இப்படி எத்தனையோ வகைகள் இருக்கு. ரோஜா பூ இப்படி இருக்கும், அதனுடைய வாசம் இப்படி இருக்கும், அது அதனுடைய இலைகள் இப்படி இருக்கும், அதில் முள்ளெல்லாம் இருக்கும், இதெல்லாமே நம்மளால நினைக்க முடியுது. இப்போ நான் சொன்னதுனால நீங்களாக தான் நினைச்சிங்க. இது வந்து திங்கிங். இப்போ நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ரோஜா பூ நினைச்சிக்கிங்கன்னு நான் சொன்னேன், நீங்க நினைச்சிட்டீங்க. இப்போ வந்து உங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, உங்க மனசு உங்க எண்ணம் உங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், திங்கிங் அப்படிங்கிறோம். நாம திங்க் பண்றோம். ரோஜா பூ நினைச்சு சொன்னாலும் நீங்க ரோஜா பூ நினைச்சிட்டீங்க, இது திங்கிங். ஓகேங்க, நான் இப்ப இன்னொன்று சொல்றேன். சரி, இந்த ரோஜா பூவை மறந்துருங்க, இந்த வகுப்பு முடிவுகளும் இது நினைக்கவே கூடாது. இந்த வகுப்பு முடிஞ்ச விட்டி தான் நீங்க நினைக்கணும்னு நான் சொல்றேன்.
இப்ப நான் வந்து மறக்க சொல்லிட்டேன் சரி இதுக்கு மேல நீங்க வந்து வகுப்பை தான் கவனிக்கிறீங்க நான் பேசுறதுதான் கவனிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு ரோஜா பூ ஞாபகம் வந்துட்டே இருக்கு நான் மறக்க சொன்னேன் நீ உங்களால மறக்க முடியல அந்த எண்ணத்தை நீக்க முடியல இது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா இதுக்கப்புறம் வரக்கூடிய ரோஜா பூனுடைய எண்ணம் எல்லாமே வந்து தாட் ஃபர்ஸ்ட் நீங்க நினைச்சது வந்து நான் சொன்னதுனால நீங்க நினைச்சீங்க திங்கிங் நான் சொல்லி முடிச்ச விட்டி மறுபடியும் நீங்க வேற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கூட இந்த எண்ணம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இது என்னது இது தாட் ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க நான் சொன்னதால நீங்களே வில்ஃபுல்லா நினைச்சீங்கல்ல அதெல்லாம் திங்கிங் நீங்களா கொண்டு வந்தது இதுக்கப்புறம் வேற விஷயத்தை பேசுறோம் இதை மறந்துடுங்கிறேன் ஆனா உங்களுக்கு ரோஜா பூ ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு இதை நீங்க கொண்டு வரல இது தாட் இந்த தாட்டு தான் நமக்கு கட்டுப்பட்டது அல்ல இது என்ன பண்ணலாம் இது வந்து எப்படி வேணா வரலாம் தாட்டுக்கு இப்படிதான் இருக்கணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடுமே நமக்கு கிடையாது ஓகேங்களா இதுதான் நம்ம மிக மிக முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சிந்தனை தாமாக வருவது நினைவு அது வந்து தாட்டுன்னு சொல்றோம் நாம நினைப்பது அந்த தாட்டை நாம நினைச்சோம்னா அது சிந்தித்தல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை புரிஞ்சிட்டோம்னா மிக முக்கியமான மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ரெண்டே ரெண்டு இயக்கம் தாங்க இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் நம்ம வந்து இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஒரு பிடிக்காத நிகழ்வு இருக்குன்னு வச்சுங்களேன் நமக்கு ரொம்ப பிடிக்கல அந்த பிடிக்காத நிகழ்வு நடந்துடுச்சு அந்த நடந்த நிகழ்வு வந்து நமக்கு பிடிக்காததுனாலயே நம்ம அது வந்து வேண்டான்னு வெறுத்ததுனாலயே நாம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பிடிக்காத நிகழ்வு நடந்ததுல இருந்து நினைவு வெளிப்பட்டுட்டே இருக்கு நினைவு வெளிப்பு தாமாக வெளிப்படுது இது வந்து தாட் தாமா வெளிப்படுது வந்த தாட்டை நீங்க மறுபடியும் ஏன் வந்துச்சு இது வந்திருக்க கூடாது அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சிந்தித்தலா மாறுது சிந்தித்தலா மாறுறதுனாலதான் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு இததான் அதோட சண்டை போட்டு சண்டை போட்டு அக போராட்டம் மன பிரச்சனையா மாறுது இப்ப அந்த பிடிக்காத நிகழ்வுனால நம்முடைய நினைவுல இருந்து தாட்டு வெளிப்படுது இது ஒரு ஸ்டேட் நாம வந்து சிந்தித்தலா மாத்துறது ஒரு ஸ்டேட் சிந்தனையை சிந்தித்தலாக மாற்றாமல் சும்மா இருத்தல் முயற்சி கைவிட்டுறீங்க என்ன வேணா வந்துட்டு போட்டு தாட்டை தாட்டாவே விட்டா போதும் நமக்கு அங்க தாட்டை வந்து திங்கிங்கா மாத்த தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது தாட்டாவே இருக்குது அப்ப என்ன ஆகும் அது தோன்றி மறைஞ்சிடும் நம்ம கட்டுப்பாடு இல்லாதனால அதனுடைய இயல்பே என்னன்னா தோன்றி மறையாததான் மறைஞ்சோம்னா அதுதான் வந்து மன ஆரோக்கியம் விடுதலைன்னு நம்ம சொல்றோம் அது மன ஆரோக்கியம்ங்கிறது எந்த உணர்வும் நீடிக்காமல் அது மறைஞ்சு போறதா எப்படி தாமா தோன்றுதோ அப்படி தாமா மறைகிறது தான் நம்ம மன ஆரோக்கியம்னு சொல்றோம் நம்முடைய மைண்டோட நேச்சரே அதுதான் இதுதான் இது நீ வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அது வந்து மறைஞ்சிருது தாமா தோன்றி தாமா மறைஞ்சிருது நமக்கு மறந்துருது அந்த நினைவுல இருந்து விடுபட்டுறோம் முடிந்து போன நிகழ்வின் மீது நாம இது ஒரு வகையில விருப்பு காட்டுறோம் அல்லது வெறுப்பு காட்டுறோம் ரெண்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறது தான் நீங்க அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கனாலும் அது நீடிக்கும் ஐயோ இது பிடிக்கலையே ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு நினைச்சாலும் அது நீடிக்கும் ரெண்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறது தான் இந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் ஒண்ணு வந்து முடியும் வந்து அதுக்கு வந்து திங்கிங்கா மாறுது நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலனா எல்லாமே மறந்து போகக்கூடிய ஒரு தாமாக நிகழக்கூடிய நிகழ்வா மாறுது மறத்தல் அப்படிங்கிறது தாமாக நடக்கக்கூடியது நீங்க திங்க் பண்றது திங்கிங் நினைத்தல் அப்படிங்கிறது முயற்சியால நிகழ்வது இதுல என்ன பிரச்சனைனா பல பேர் இது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு மறக்க நினைக்கிறாங்கல்ல மறந்துடணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய போராட்டம் அதுக்கு வந்து சாத்தியமே இல்லை மறக்கணுங்கிறது தாமா நடக்கணும் முயற்சியால நடக்கவே கூடாது அப்ப இங்க வந்து முரண்பாடாக மாறுது இதுதான் சாத்தியமற்றதா இருக்கு தொடர்ந்து சிந்தனை இருந்துட்டே இருக்கிறது தான் இது இதுதான் பிரச்சனையா இருக்கு என்ன காரணம் நம்முடைய போராட்டம் தான் அதனுடைய காரணமா இருக்கு சரி மனப்பிரச்சனை எதிர்கொள்றது எப்படி நம்ம எத்தனையோ பிரச்சனை இருக்கு நம்ம போராடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு அங்க வேலை இல்லை தாட்டை வந்து தாட்டாவே விட்டா போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதுல இருந்து அது எப்படி நம்முடைய மனப்பிரச்சனை எப்படி எதிர்கொள்றது பாருங்க ஒட்டுமொத்த மனசை பொறுத்தவரையிலும் அதுல எத்தனையோ எண்ணங்கள் வருது
வந்து அது வந்து அறிவுங்கிறது தான் ஒரு பகுதி. இப்ப அந்த அறிவுங்கிறது தான் இப்ப நீங்க நான் சொல்றதெல்லாம் கேக்குறீங்கல்ல அது அறிவு தான் கேக்குது. இந்த புரிஞ்சுக்கிறது அறிவு தான், அறிவுங்கிறது வேற யாரு, இந்த நான்கிற உணர்வு தான் நம்ம அறிவுங்கிறோம். எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை வருது நான் கேட்கறேன் பாத்தீங்களா, அதுதான் அறிவு. உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி கவலை வருதுன்னு நினைக்கிறீங்கல்ல அதுதான் அறிவு. உங்களுக்கு இந்த அறிவு தான் அந்த நான்கிற உணர்வும் உள்ள இருக்கு. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் நான், இந்த உதாரணத்தை மூலம் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இது பாருங்க கார், இந்த ஒட்டுமொத்த காரை வந்து நம்ம மனம்னு வச்சுக்கலாமே, ஓகேங்களா. அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேரிங், இங்க பாருங்க ஒட்டுமொத்த கார்ல வந்து இந்த ஸ்டேரிங் வந்து நம்ம அறிவுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்காக. இதெல்லாம் மீதுலாம் எண்ணங்கள் உணர்வுன்னு வச்சுக்கலாம். இந்த சீட்டு கண்ணாடி டயர் எல்லாமே எண்ணங்கள் உணர்வுன்னு வச்சுக்கலாம். ஸ்டேரிங் தான் நம்முடைய அறிவுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்ப இந்த ஸ்டேரிங்கோட வேலை என்ன, நம்ம சொன்னோம் இந்த சீட்டு பெல்ட்டு இந்த கண்ணாடி இதெல்லாம் வந்து எண்ணங்கள் உணர்வுகள். இது எண்ணங்கள் உணர்வுகள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம இதை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம், இதை நம்ம சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம இதை உள்ள பார்த்துக்கிட்டு நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டேரிங்கை இயக்குனா என்ன ஆகும், அது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். அதுதான் மனநோயின்னு நம்ம சொல்றோம். இந்த எண்ணங்கள் உணர்வுகள் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அது இந்த கார் இப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நம்ம வந்து ஸ்டேரிங்கை வெளிநோக்கி பாக்குறோம்னு வச்சுங்களேன், நம்ம சாலையை நோக்கி ரோட்டை நோக்கி நம்ம ஸ்டேரிங்கை இயக்குனாதான் கார் வந்து பாதையில கரெக்டா போகும். அப்ப அறிவோட வேலை வந்து செயல் நோக்கி திரும்புறதான தவிர மனசை நிர்வாகம் பண்றது அல்ல. மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன உணர்வு வேணாலும் வரலாம், என்ன எண்ணங்கள் வேணாலும் வரலாம், நமக்கு எண்ணங்கள்ல எந்த வேலையுமே இல்லை. நம்முடைய அறிவானது புறம் நோக்கி செயல்படணும், என்ன வேலை இருக்கு, நம்ம செயல் எப்படி இருக்கணும், புறத்தை எப்படி வச்சுக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர மனசை எப்படி வச்சுக்கணுங்கிறது முக்கியமே இல்லை. நீங்க ஸ்டேரிங்க உள்ள பார்த்து இயக்குனீங்கன்னா ஆக்சிடென்ட்டு, வெளியே பார்த்து இயக்குனீங்கன்னா அது சரியான பயணம். அந்த சரியான பயணம் வரணும்னா நம்ம அறிவு புறம் நோக்கி செயல்படணும். புறத்தை பார்த்து தான் ஸ்டேரிங்கை இயக்க வேண்டும், அறிவு புறத்தை நோக்கி தான் செயல்பட வேண்டும். காருக்குள் பார்த்து கொண்டு ஸ்டேரிங்கை இயக்கினால் விபத்து ஏற்பட்டுவிடும், புறத்தை பார்த்து ஸ்டேரிங்கை இயக்கினால் ஒட்டுமொத்த காரும் ஸ்டேரிங்கின் பின்னால் வந்துடும். நீங்க ஆக்கப்பூர்வமான செயல் மீது கவனத்தை செலுத்தி வேலையை செஞ்சீங்கன்னா உங்க மனம் உங்களுக்கு உதவிக்கு வந்துடும். இதுலயே பாருங்க இந்த இந்த பிக்சர் பாருங்க, இந்த பிக்சர்ல காருக்குள்ள ஒரு அம்மா மூச்சு விட முடியாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. இது ஸ்டேரிங், ஸ்டேரிங் தான் அறிவுங்கிறோம். இந்த மூச்சு விட முடியாம முனகி சிரமப்படுறாங்களே இவங்களை கவலைன்னு வச்சுக்கலாம். இந்த கவலையை நோக்கி அறிவு செயல்பட்டா என்ன ஆகும், என்ன ஆகும், நாம என்ன நினைக்கிறோம், இந்த அம்மாவுடைய முனகல் வந்து நமக்கு பிடிக்கல, இந்த அம்மாவுடைய முனகலை நிறுத்தினாதான் நமக்கு பரவாயில்லன்னு நினைச்சு நம்ம முனகலை இன்னும் சரி பண்ணணும், இந்த அம்மாவை பேச்ச குறைக்கணும், இந்த அம்மா வந்து கதறதை நிறுத்தணும்னு நினைச்சோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. நீ உள்ள பார்த்து ஸ்டேரிங் திருப்பினா என்ன ஆகும், வெளியே ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆனா நம்முடைய வேலை என்ன இருக்குது, இவங்க முனகிறதுனாலதான் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு கவலை வரும்போது அந்த கவலைக்கான தீர்வு புறத்துல என்ன இருந்தா பாக்கணுமே தவிர கவலையை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை எந்த வேலையுமே நமக்கு இல்லை. நீங்க உள்ள திரும்பினா பிரச்சனை, வெளிநோக்கி அதுக்கான காரணம் என்ன, செயல் ரீதியா என்ன தீர்வு காணணும்னு பாத்தீங்கன்னா உள்ள சரியாயிடும். நீங்க ஸ்டேரிங்க வந்து ரோட்டை பார்த்து விட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு மிக விரைவா போய் சேர்ந்துடலாம், இவங்கள நம்ம பாதுகாக்கலாம். அது மாதிரி நம்முடைய அறிவுக்கான வேலை வந்து புறம் நோக்கி தான் இருக்கு. இதை புரியறதுக்காக தான் அந்த ஸ்லைடு போட்டிருக்கேன், ஈஸியா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது அறிவை கொண்டு அகத்தை நிர்வாகம் செய்யக்கூடாது, அதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த மனப்பிரச்சனையும் காரணம். அறிவை கொண்டு புறச்செயலை நிர்வாகம் செய்யும் பொழுது ஒட்டுமொத்த மனமும் அறிவுக்கு உதவியாக வந்துவிடும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தாட்ல வேலை இல்லை அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். வேலை எல்லாமே எங்க இருக்குங்க, நம்முடைய புறத்துலதான் இருக்கு.
இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் குறுக்கில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க. ஏன்னா இந்த செஷன் நம்ம நல்லா புரிஞ்சிட்டோம் அப்படின்னா தான் நான் மேற்கொண்டு போகிறது கூட அது வசதியாக இருக்கும். இது ஏதாவது டவுட் இருக்கு, இது எனக்கு அது புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து குறுக்கில் கூட ஒரு ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச நான் அந்த இடத்துல குறுக்கில் உங்களுக்கு எங்கே புரியலையோ அதுக்கான தீர்வு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டது தாட் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கிட்டோம். நீ எப்போ தாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் தாட் வந்து வலிமையானதாக மாறுது. மற்றபடி தாட்டில் வந்து உயிரே இல்லை, அது ஒரு இயந்திரகதியான இயக்கம், அது தோன்றி மறையக்கூடியது தான். நீங்கள் தாட்டை திங்கிங்காக மாற்றினா மட்டும்தான் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அது வலிமையானதாக மாறுது. நீங்கள் எப்போ கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் அது வலிமையானதாக மாறும். நீங்கள் அது எப்படியான இடத்துக்கு போடுறான்னு இந்த தாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுத்துருங்க. ஏன்னா அது சுதந்திரமாக தான் இயங்குது. நீங்களும் நீங்களாம் வேற ஒன்றும் உங்கள் அறிவு வந்து தாட்டை கட்டுப்படுத்த தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். எதை நம்ம கட்டுப்படுத்தி நினைக்கிறோமோ அப்போதான் பிரச்சனையா இருக்கும். ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேனே, நாம ரெண்டு பேர் இருக்கோம், ஒரு அறையில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோன்னு வச்சுங்களேன். அறை திறந்திருக்கிறவங்களும் உள்ள உட்காந்து பேசிட்டு இருப்போம். யாராவது அறையை வெளியே பூட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன தோணும்? அப்போதான் வந்து இந்த அறையை விட்டு எப்படா வெளியே போறதுன்னு பார்ப்போம். எதை நாம தடுக்கிறோமோ, எதை நாம அடைக்கிறோமோ அப்போதான் அது ஆற்றல் மிகுந்ததான் மாறுது. இது வந்து நேச்சர், இயற்கை விதியே இப்படிதான் இருக்கு. நீங்க தடுக்கும்போது தான் வலுவானதா மாறும். நீங்க சுதந்திரம் கொடுக்கும்போது எதுவுமே வலுவற்றதா மாறி அது இயங்க தாமாக இயங்கி மறைஞ்சிடும். ஒரு தண்ணியே பாருங்க, அழகா ஓடிட்டு இருக்கு. அது தடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது வலுவானதா மாறும், அவனுடைய ஃபோர்ஸ் அதிகமாகும். நம்ம எண்ணங்களும் அப்படித்தான். நீங்க வந்து எந்த எண்ணமா இருந்தாலும் சரி, அது தாமா வந்த மாதிரி தாமா மறைஞ்சிடும். அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அது வந்து ஒரு இயந்திர ரீதியான இயக்கமா மாறிடும். நம்ம வந்து மனசை பயன்படுத்திக்கணுமே தவிர அதோட சண்டை போடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. எப்படி பயன்படுத்துறது? நம்ம வந்து வீட்டுல சிட் அவுட் இருக்குன்னு வச்சுக்கலாம். வீட்டு முன்னாடி சிட் அவுட்ல உட்காந்துருக்குறோம். வீதியில காய்கறிக்காரங்க போறாங்க, அடுத்து பழம் விற்கிறவங்க போறாங்க, அடுத்தது மளிகை பொருள் வித்துட்டு போறாங்க, அடுத்து மர சாமானம் வித்துட்டு போறாங்க, இப்படி ஒவ்வொருத்தனா போறாங்கன்னு வச்சுக்கீங்க. நீங்க வந்து யாரையாவது நீங்க ஏதாவது காய்கறி வாங்கணும்னா காய்கறிக்காரரை கூப்பிடலாம், வந்துருவாங்க. இப்ப காய்கறிக்காரர் வாப்பா அப்படின்னா அவங்க வந்து என்ன வேணும் சொல்லி கேட்பாங்க, தேவையான வாங்கிக்கலாம். காய்கறிக்காரர் வேணாம் அப்படின்னா நீங்க கம்மு விட்டா போதும், போயிட்டே தான் இருப்போம். நீங்க வந்து காய்கறிக்காரரை பார்த்து சத்தம் போடுறேன்னு வச்சுக்கீங்க, காய்கறிக்காரர் இந்த பக்கம் வரவே கூடாது, உன்னை யாரு அந்த பக்கம் வர சொன்னதுன்னு சொன்னீங்கன்னா நீ யாரு வர சொல்லக்கூடாது, வர சொல்ல வர வேணாம்னு சொல்றதுக்கு நீங்க யாரும் சொல்லி சண்டைக்கு வந்துருவாங்க. பழக்காரர் போறாரு, பழக்காரர் இந்த பக்கமே வராதுன்னு சண்டை போடுறேன்னு வச்சுக்கீங்க, அவரு உங்ககிட்ட சண்டைக்கு வந்துருவார், இன்னி யார் என்ன சொல்றதுன்னு வந்துருவார். இப்படிதான் நம்ம மனசுல வரக்கூடிய எல்லா எண்ணங்களுமே வீதியில போகக்கூடிய ஒரு வியாபாரி மாதிரி தான். நீங்க தேவைன்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை எடுத்து வெளியே வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க அந்த எண்ணத்தை பயன்படுத்திக்கலாம். வேணாம்னா விட்டா போயிடுவாங்க. நீங்க அவங்களோட வரக்கூடாதுங்கும் போதுதான் அவங்க நீடிச்சு நின்று நம்மோட சண்டை போடுறாங்க. மனங்கிற வீதியில வரக்கூடிய வியாபாரிகள் தான் ஒவ்வொரு எண்ணமும். நீங்க தேவையானதை வாங்கிக்கலாம், தேவையில்லாத ஒன்றும் பண்ண தேவை, சும்மா இருந்தா போதும், அவங்க போயிடுவாங்க. இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா மனசை பயன்படுத்துறது தான் இருக்கே தவிர நாம அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப மனசுல வந்து ஒரு மோசமான எண்ணம் வருதுங்க, அது பிரச்சனை இல்லையா? எதிர்மறை எண்ணங்கள்லாம் வருது அப்படிங்கிறாங்க. எண்ணத்தை பொறுத்தவரையிலும் எதிர்மறை நேர்மறைன்னு ஒன்று கிடையவே கிடையாது, அது வெறும் எண்ணம் அவ்வளோதான். அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து எதிர்மறை எண்ணம் நேர்மறை எண்ணம் நாம தான் பேர் கொடுக்குறோம். எல்லாமே தோன்றி மறையக்கூடிய எண்ணம் தான். அதுக்கு நாம தான் நேர்மறை எண்ணம்ங்கிறதுனால அதை வரவேற்கிறோம், எதிர்மறை எண்ணங்கிறதுனால அதை வந்து எதிர்த்து போராடுறோம். நீங்க எதோட எதிர்த்து போராடலையோ எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. அப்போ எண்ணத்தை பொறுத்தவரும் நேர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம்னு கிடையாது. திங்கிங்ல வேணா இருக்கு, நாமளா திங்க் பண்றது வந்து நேர்மறையா இருக்கணும், அதுல வந்து எதிர்மறை இருக்கக்கூடாது. இது உதாரணம் என்ன சொல்லலாம், இப்போ வந்து நம்ம ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்குறோம்னு வச்சுங்களேன்,
அந்த தொழில் தொடங்கும் போது அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப வந்து அதுல இவ்வளவு லாபம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, இவ்வளவு லாபம் இருக்கு அப்படின்னு தெரியுது. இது வந்து நேர்மறை எண்ணம்னு வச்சுக்கோங்க. இந்த தொழில் செஞ்சா இவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நாம வாங்கலாம் அப்படின்னு தோணுது. இது வந்து நேர்மறை எண்ணம். அப்புறம் இந்த தொழில வந்து செஞ்சா லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இதுல வந்து இவ்வளவு பேர் ஏமாத்துறாங்க, இதுல போனா மாட்டிக்குவோம், லாஸ் ஆனா நம்ம வந்து வறுமைக்கு போயிடுவோம், ஏழை ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து எதிர்மறை எண்ணம்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த எதிர்மறை எண்ணம் தேவையா தேவையில்லையா? அதுவும் தேவைதான். இதனுடைய மைனஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கும். நம்முடைய பாசிட்டிவ் தெரியும் போதுதான் நம்ம என்ன பண்றோம், அதுல உற்சாகம் கிடைக்கும். அதுல இருக்கக்கூடிய மைனஸ் தெரியும் போதுதான் எச்சரிக்கை உணர்வோட ஒரு விஷயத்தை அணுக முடியும். நீங்க வந்து உங்க திங்கிங் வந்து அதையும் நேர்மறையா மாத்தும். எப்படின்னா அது வந்து இப்படி போனா லாஸ் ஆயிடும், இல்ல இவ்வளவு பேர் ஏமாத்துறாங்கிற நெகட்டிவ் தாட்டை கொண்டு வருது. அப்ப நீங்க என்னன்னா, அப்ப நாம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதான் நேர்மறை திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங். நாம எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு அது உதவியா இருக்கு. ஒரு வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வண்டியில ஆக்சிலேட்டரும் இருக்கு, பிரேக்கும் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல மாணவர்கள்லாம் கேட்டாங்களாம், இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பிரேக்கினுடைய பயன்பாடு என்ன, பிரேக் எதற்காக வச்சிருக்காங்கன்ட்டு. ஒரு மாணவன் என்ன சொன்னாலும், பிரேக்னா வண்டியை நிறுத்துறதுக்காக அப்படிங்கிறான். இன்னொரு மாணவன் வண்டியை ஸ்லோ பண்றதுக்காக அப்படிங்கிறான். மூணாவது மாணவன் வந்து இந்த பிரேக்கினுடைய செயல்பாடு வந்து வண்டியை வேகமா ஓட்டுறதுக்குங்கிறான். என்னப்பா வித்தியாசமா சொல்ற, வண்டியை வேகமா ஓட்டுறதுக்கு பிரேக் தேவையா? ஆமா, நீங்க ஓட்டி பாருங்க, ஒரு வண்டி ஓட்டும் போது பிரேக் இல்லாத வண்டியை யாராலையும் வேகமா ஓட்டவே முடியாது. ஏன்னா எங்க வேணாலும் விழுந்துருங்கிறது அவங்களுக்கு பயமா இருக்கும். பிரேக் இருக்கிற வண்டியில தான் நம்ம வந்து ஆக்சிலேட்டரை நம்ம நல்லா கொடுக்க முடியும். ஏன்னா எங்க நிறுத்தணுமோ நம்மளால நிறுத்த முடியும். அது மாதிரி நமக்கு வரக்கூடிய தாட் வந்து ரெண்டுமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான். நம்ம வந்து புறச்செயலுக்காக பயன்படுத்திக்கலாம். திங்கிங் தான் நீங்க வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவா இருக்க வேண்டிய அவசியம், நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. அதை எப்படி நம்ம பாசிட்டிவா பயன்படுத்திக்கலாம்னு பார்க்கணும். பிரேக்கை பாசிட்டிவா பயன்படுத்திக்கிற மாதிரி நம்முடைய தாட்ல வரக்கூடிய நெகட்டிவ் தாட்டை கூட நீங்க பாசிட்டிவ் திங்கிங்கா மாத்திக்கலாம். நம்ம செயலுக்கு நீங்க பாசிட்டிவா பண்ணிக்கலாம். நீங்க வந்து மனசை பொறுத்தவரையிலும் பயன்படுத்திக்கலாமே தவிர அதை நிர்வாகம் பண்ற வேலை நமக்கு கிடையவே கிடையாது, அதை மாத்தி அமைக்கிற வேலை நமக்கு கிடையவே கிடையாது. நீங்க அதை தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு ஆறு ஓடுது, தண்ணி வேணும்னா முண்டு குடிச்சுக்கலாம், ஆத்த சுத்தம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. ஆடு ஆறு வந்து ஓடுற ஓட்டத்துல அது தன்னைத்தானே தூய்மை செஞ்சுக்குது. அதுல எவ்வளவு அழுக்கு தண்ணி கலந்தாலும் சரி, எது கலந்தாலும் அது ஓடுற ஓட்டத்திலேயே தன்னை தூய்மைப்படுத்திக்குது. நீங்க வந்து அள்ளி குடிச்சுக்கலாமே தவிர நான் வந்து ஆத்த சுத்தம் பண்றேன்னு இறங்க தேவை. ஓடும்போது அதுவே தன்னை தானே தூய்மை பண்ணிக்குது. அது மாதிரி தான் நம்ம மனசு. நீங்க தாட்டை தாட்டா விட்டாலே போதும், அது அதுவே தன்னைத்தானே தோன்றி மறைஞ்சி தூய்மையிட்டு தான் போதும். மன தூய்மைங்கிறதே கூட தாமா தான் வருது. நாம இறங்கினாதான் குட்டையை குழப்புற மாதிரி இறங்கிதான் நம்ம பிரச்சனை உண்டாகும். தாட்டை பொறுத்தவரையும் அது வலிமையே இல்லாதது, நம்ம பயன்படுத்திக்கலாம். திங்கிங்கா மாத்தினாதான் வலிமையாகுது. தேவையானதை திங்கிங்கா மாத்தி நம்ம வந்து சரியான செயல் செஞ்சுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப ஒரே தாட் தொடர்ந்து வருதுங்க, இதை நான் விருப்பப்பட்டு கொண்டு வரல, இது தாமாதான் வெளிப்படுது, இதுக்கு நம்ம காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது அதையும் விட்டுருங்க. நமக்கு வந்து இந்த ஓசிடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே வகையான தாட் தொடர்ந்து வருது அப்படின்னா அந்த அளவு உள்ள சண்டை போட்டதுனால அதை தொடர்ந்து வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி தன்னை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக தான் வெளியே வருது. அதை நீங்க செயலா மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது, திங்கிங்கா மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. வந்தா வந்துட்டு போட்டோம், தாட்லாம் நமக்கு வேலையே கிடையாது, என்ன வேணா வரட்டும். அது முக்கியத்துவம் கொடுக்காம விட்டீங்கன்னா மட்டுமே போதும். நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுனால மட்டும்தான் அதை வந்து நீங்க திங்கிங்கா மாத்துறீங்க. இப்ப தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன ஆகும்? நீங்க தாட்டு மாத்தணும்னு நினைச்சீங்க, தாட்டுல உங்க கவனம் போகுதுன்னா நம்முடைய செயல் கெட்டு போயிடும். எப்படி? நீங்க தாட்டை கவனிக்கிறீங்க, தாட்டை நிர்வாக மாட்டீங்கன்னா உங்க புறச்செயல் என்ன ஆகும் பாருங்க, அதை வந்து சரியா உங்களால் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க பாருங்க, இது வந்து எளிமையா புரியும் உங்களுக்கு.
இப்போ வந்து நமக்கு வந்து அகம்ங்கிறது தான் மனசுன்னு சொன்னோம் அப்ப மனசுல வரக்கூடிய நம்முடைய தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் இது எல்லாமே வந்து அகம் நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன ஆகுங்கிறத நான் பார்க்க போறேன் இங்க பாருங்க இந்த படத்தை பாருங்க ஒரு பாப்பா வந்து ரோட்ல நடந்து போறா இந்த உடல் இந்த இந்த சிறுமியுடைய உடல் வந்து புறம்பிச்சுக்கலாமே அவருடைய நிழல் உழுது பார்த்தீங்களா இது தோன்றி மறையக்கூடிய நிழல் நிழல் வந்து நம்ம மனசுன்னு வச்சுக்கலாமே மனம்னா எண்ணம் உணர்வு இப்ப நம்ம ரோட்டை பார்த்து கரெக்டா நடக்கணும் இதுதான் நம்முடைய தேவை நிழல்ங்கிறது இந்த நிழலை வந்து மனம்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இந்த நிஜம் நான்ங்கிறது நம்ம அறிவு அல்லது நம்ம புறம் இதை வந்து நம்ம வந்து நிஜம்னு வச்சுக்கலாமே இப்ப நம்ம சரியான பாதையில் நடந்து போகணும் நம் நிழல் எங்க வேணாலும் உள்ளுலாம் அது மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம் மனசுல என்ன எண்ணங்கள் வேணாலும் வரலாம் நம்முடைய செயலான கரெக்டானதா இருக்கணும் அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் இந்த படம் போட்டிருக்கேன் நான் நமது புற சூழ்நிலையை நிர்வாகம் செய்ய வேண்டியது நிர்வாகம் செய்ய வேண்டுமே தவிர நிழலை நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதாவது மனசை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது நம்முடைய அவசியமே புற சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுதான் நம்ம முக்கியமான விஷயம் நிழல் எங்க வேணாலும் உள்ளுலாம் நம்ம கரெக்டான இடத்துல கால் வைக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லக்கூடிய விஷயம் இங்க பாருங்க நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த பாதையை போன்று மோசமானதாக கொடுக்கலாம் இந்த பாதை பாருங்க சகதியும் மண்ணுமா இருக்கு இந்த பாதையில் நடந்து புறம்பிச்சுக்கீங்க நாம வந்து நம்ம காலை வந்து கரெக்டான இடத்துல வைக்கணுமே தவிர நிழல் கரெக்டான இடத்துல உள்ளணுங்கிற அவசியம் கிடையாது நாம் வந்து நிழல்ல நிர்வாகம் பண்றோம்னு வச்சுக்கோங்க நிழல் வந்து இந்த சாக்கடையில் விழுந்துடக்கூடாது நிழலை பாதுகாக்கிறேன் நிழல நான் நிர்வாகம் பண்றேன் அப்படின்ட்டு நடந்தோம்னா என்ன ஆகும் நம்ம தவறான இடத்துல காலை வச்சு நாம உழுந்துருவோம் இப்ப நாம கால் வைக்கிற இடம் தான் கரெக்டா இருக்கணுமே தவிர நிழல் எங்க வேணாலும் உழுவோம் நிழலை பார்த்துட்டு நடக்கும்போது என்ன ஆகும் நம்ம கீழே விழுந்துருவோம் ஆனா நம்ம நம்ம கால் வைக்கிற புறத்தை பார்த்து கரெக்டா நடந்தோம்னா நிழல் எங்க வேணா உழுந்துரு போட்டோம் மனசுல என்ன வேணா என்ன வரட்டும் என்ன வேணா ஒரு உணர்வுகள் வரட்டும் நம்ம செயல் கட்ட அறிவு வந்து செயல் நோக்கி இருக்கணும் நம்முடைய அறிவு மையத்துல இருக்குன்னா ஒரு பக்கம் வந்து எண்ணம் உணர்வு இன்னொரு பக்கம் வந்து புறச்செயல் நமக்கான வேலை வந்து புற செயல் பக்கம் தானே தவிர இந்த உணர்வு பக்கமும் எண்ணம் பக்கமும் கிடையாது இதை தேவையா பயன்படுத்திக்கலாமே தவிர இதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நாம நிழல நிர்வாகம் பண்ணி நடந்தோம்னா கீழே விழுந்துருவோம் நம்ம கால நிர்வாகம் பண்ணி கட்டா வைக்கணும்னு வச்சு நடந்தோம் நிழல் எங்கன்னா உழுந்துரு போட்டோம் இது பிரச்சனை இல்லாத இப்படிதான் வந்து நம்முடைய புறத்துல வந்து செயல்படணுமே தவிர மனசு நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இன்னொரு உதாரணம் சொல்றேன் நம்ம எல்லாரும் கார் ஓட்டுறோம் இல்ல கார் நம்ம டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கிறோம் கார் ஓட்டுறோம் நமக்கு மேல பாத்தீங்கன்னா ரியர் வியூ மிரர்னு ஒன்று இருக்கும் கண்ணாடி இந்த ரியர் வியூ மிரர்ல பின்னாடி நடக்கிறது எல்லாமே தெரியும் பின்னாடி யார் போறாங்க என்ன கார் நிக்குது எல்லாமே தெரியும் இது தெரியாத நேரம் ஒண்ணு கிடையாது நம்ம வந்து ரோட்டை பார்த்து காரை ஓட்டணும் இது எப்ப பார்க்கலாம் தேவையானப்ப பாத்துக்கலாம் எப்பப்பெல்லாம் பார்க்கலாம் ஒரு வண்டியை சைடு வாங்கி வேகமா போகணும் அப்படின்னா அப்ப வந்து பின்னாடிதான் வண்டி வருதான்னு பார்க்கலாம் இல்ல நம்ம காரை பார்க் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுங்களேன் ஓரமா நிறுத்தணும்னு நினைக்கிறோம் பின்னாடி கார் வருதான் பார்த்துட்டு நிறுத்தலாம் இல்ல ரிவர்ஸ்ல போகணும்னு நினைக்கிறோம் அப்ப நம்ம பார்க்கலாம் இது மாதிரி எப்ப தேவையோ அப்ப ரியர்வியூ மிரரை பார்த்தா போதுமே தவிர இந்த ரியர்வியூ மிரர் வரக்கூடிய காட்சியை நம்ம மாத்தணுங்கிறதுக்கு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது இது மாதிரிதான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நம்முடைய மனம்ங்கிறது இந்த ரியர்வியூ மிரர் தான் தேவைக்கு பார்த்துக்க தானே தவிர இதை நாம் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது நம்ம வந்து நிர்வாகம் பண்ண தேவையில்ல இதுல எதுவுமே வரக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது எது வேணா வரலாம் எந்த எண்ணம் வேணாலும் வரலாம் அது காட்சியே காட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அது காட்சி காட்டாத நேரம்னு ஒன்று இருக்கா எனி டைம் ஏதோ ஒரு பின்னாடி இருக்கிற காட்சியை காமிச்சுட்டு தான் இருக்கும் நீங்க தேவைன்னா அதை பயன்படுத்திக்கிங்க இல்லைன்னா நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம் தேவைக்கு பயன்படுத்த தான் இந்த ரியர்வு முறையை தவிர அது நம்ம எந்த காட்சியும் வரக்கூடாதுன்னு அதோட சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை நாம் எப்போதும் ரியர்வு முறையை பார்த்து கொண்டே இருந்தால் பயணம் ஆபத்தாக முடியும் தேவைக்கு பயன்படுத்திக்கணும் எண்ணங்களை தேவையான செயலுக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர எல்லா எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நான் புரிஞ்சிட்டோம்னா போதும்
உங்களுக்கு இப்ப வந்து நமக்கு நம்முடைய அறிவுக்கான வேலை எங்க அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மனசுக்குள்ள மனசுக்குள்ள வேலை இல்லைங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு உதாரணங்களோட நம்ம கொடுக்குறோம். இதை கண்டுபிடிச்சிட்டா போதும், நம்ம ஒட்டு மொத்தமா நம்ம வந்து அதுலேருந்து விடுதலை அடைஞ்சிடும். அதுவும் அது போக்குல இயங்க ஆரம்பிச்சிடும். நாம அதை நிர்வாகம் பண்றது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓசிடி வந்து இந்த தாட்டையும் திங்கிங்கையும் பிரிக்க முடியல அவங்களால. ஆடியோ சவுண்ட் பிரச்சனையா இருக்குங்களா? பாருங்க, ஒருத்தங்க ஒரு சகோதரி வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, பிராக்டிக்கலா தாட்டையும் திங்கிங்கையும் பிரிச்சு பிரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. உண்மைதான், ரொம்ப இதோட போராடினவங்களுக்கு எதுவரையிலும் தாட்டு, எதுக்கு மேல திங்கிங் அப்படின்னு அவங்களால பிரிக்க முடியலங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த சந்தேகம் வந்து பலருக்கு இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க ஈஸியா தாட்ல வேலை இல்லை, திங்கிங்ல தான் வேலை இருக்குங்கிறத ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா ரெண்டையும் என்னால எப்படி பிரிச்சு பாக்குறது, எதுவரையிலும் தாட்டு, எதுக்கு மேல திங்கிங் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அது எல்லாமே தாட்டு தான். எப்ப உங்களுக்கு தெளிவா தெரியுதோ அப்பதான் திங்கிங்கே வேலை செய்யுது, அப்பதான் திங்கிங்கா மாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க சந்தேகப்பட்டாலும் உங்க கட்டுப்பாட்டுல இல்லாதது எல்லாமே தாட்டு தான். உங்களுக்கு எப்ப தெரியுதோ அப்பதான் திங்கிங். இப்ப நம்ம இந்த தாட்னா என்ன திங்கிங் இதுல பிரிச்சு புரிஞ்சுக்கிறது இப்பதான் பண்ணிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பண்ணவே இல்லை. இது முன்னாடி ஒரு அது எப்படி வேணா வந்துட்டு போட்டோம். இப்ப நம்ம தெரிஞ்சுட்டு விட்டு நமக்கு தெரியாம, நம்மளை அறியாம, நம்ம கட்டுப்பாடு இல்லாம எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே தாட்டு தான். தெரிஞ்ச விட்டி, நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்த விட்டி தான் அது திங்கிங்காவே மாறுது. அதனால தாட்டினுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. அதனால நம்ம வந்து அது எப்படி வேணா வந்துட்டு போகலாம். திங்கிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விட்டி வர்றது எல்லாமே திங்கிங் தான். உங்களை தெரிஞ்சே சில பேர் சொல்றாங்க, தெரிஞ்சே என்னால செயல்படாம இருக்க முடியல, செயல் செஞ்சாதான் என்னால திருப்தி ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, அவங்க செயல் செய்யறாங்க, செயல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியுது, நான் வந்து நான் தான் ஆக் பண்ணிட்டு வந்தேன், இருந்தாலும் மறுபடியும் போய் செக் பண்ண சொல்லி மனசு சொல்லுது, அந்த லாக்கை செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுது. அது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், செய்யாம நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கும்போது அந்த செயல் செய்யற முடியும் இல்லைங்களா. செயல்னா திருப்தி இல்லை, தொடர்ந்து அந்த செயலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை கூட நம்ம வந்து தாட்டா எடுத்துக்கலாம். நீங்க செயலை கூட செய்யுங்க, அதையும் வந்து வில்ஃபுல்லா செய்யுங்க, விருப்பத்தோடைய செய்யுங்க. இங்க நமக்கு திருப்தி இல்லாம வேண்டாங்கிற செயலை செய்யறது தான் குற்ற உணர்ச்சியா மாறுது. நமக்கு தெரிஞ்சே இது தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயத்தின் பேர்ல செய்ய வேண்டியதா போகும்போதுதான் செஞ்சு முடிச்சோம்னா இது கில்ட்டா மாறும். நாம இங்க என்ன பண்ணலாம், அதையும் வில்ஃபுல்லா கூட செய்யலாம். இப்ப நார்மலா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மனசோட போராடி போராடி தாட்னா என்ன, திங்கிங்னா என்னால பிரிச்சே பார்க்க முடியல அப்படின்னா அது எல்லாமே, இதெல்லாம் பிரிச்சு பார்க்க முடியல, எல்லாமே தாட், அதெல்லாம் கட்டுப்பாட்டில் இல்லை. அதை தாண்டி செயலும் செஞ்சிட்டோம், செயல் செஞ்சு விட்டுதான் நமக்கே தெரியுது இது செயல் செஞ்சிருக்க தேவையில்லைன்னு, அதுவும் தாட்டு, தாட்டா எடுத்துக்குங்க. அதுவும் உங்க கட்டுப்பாட்டு இல்லை. உங்க கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறது மட்டும்தான் நீங்க, உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத எல்லாமே வந்து நேச்சர், இயற்கை அப்படின்னு எடுத்துங்க. அதுக்கு முடிஞ்சு போனது எல்லாத்துக்குமே நீங்க வந்து டீட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பொறுப்பே இல்லாத இடம், உங்களுடைய கவனமே இல்லாத இடம், உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத இடம், இதுக்கு நீங்க ஏன் பொறுப்பெடுத்துக்கிறீங்க? அது தேவையே இல்லை. அதுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. இங்க நீங்க முழு சுதந்திரம் கொடுக்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கில்ட் ஆகிறது ரொம்ப மோசமான விஷயம். கில்ட்டே தேவையில்லை. தாட்டு திங்கையும் பிரிக்க வேணாம், கூட்டுங்க, ஒட்டு மொத்தமா தாட்டா எடுத்துங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செயல் செஞ்சிட்டீங்க, அதையும் கூட நீங்க தாட்டா எடுத்துங்க. உங்களுக்கு எப்போ உங்க செயல் வந்து போதும் தோதோ அதுவும் செய்யுங்க, வில்ஃபுல்லா கூட செய்யுங்க. நீங்க எப்போ ஒரு செயலுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா கூட அது தேவையில்லாதான். நீங்க செயலுக்கு கூட சுதந்திரம் கொடுக்காம
செய்யக்கூடாதுன்னீங்கன்னா அதை தான் நீங்க செய்வீங்களே, அது மேலதான் ஒரு ஆர்வமே அதிகமாகும். இப்ப இதுக்கு மேல செயலை கட்டுப்படுத்த முடியாம போராட்டத்தோட செஞ்சோம், செஞ்சு முடிச்ச பிறகு இப்படி செஞ்சுட்டுமே என்று முடிஞ்சதோட வருத்தப்படுறோம். இப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த செயலுக்கு பொறுப்பெடுக்க தேவையில்லை. தாட்டுக்கு எப்படி பொறுப்பு இல்லையோ அப்படி அந்த செயலுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக் கொள்ள தேவையில்லை. இங்க செயலுக்கும் சுதந்திரம் வழங்கங்கிறேன் நான், செயலுக்கும் சுதந்திரமாவே செஞ்சிருங்க, அதுவும் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் சரி என்று விருப்பத்துடனே கூட செய்யுங்க. எந்த அணுகுமுறையில் அணுகினாலுமே நமக்கு தேவை வந்து சுதந்திரம் தான் தேவை. நான் எப்படி வந்தாலும் சரி அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டா போதும். சுதந்திரம் கொடுக்கறதுங்கிறது கூட நாம இல்லை, அது சுதந்திரமா தான் இயங்குது. நீ அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டா மட்டும் போதும். அங்க நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். சுதந்திரம் கொடுக்கறதுனா கூட நாம ஏதோ கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. நமக்கு அங்க வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். மனசு எப்படி இருக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிறோம். மனம்ங்கிறது இயற்கையின் கையில் இருக்கக்கூடியது, இறைவனோட கையில் இருக்கக்கூடியது. நம்ம வந்து அதை அப்படியே விட்டுறோம். சில நேரத்தில் நம்முடைய செயலும் வந்து தன்னால் நடக்கணும், அதுவும் இறைவன் கையில் இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த செயலையும் வந்து வில்ஃபுல்லாக கூட செய்யுங்க. எதனுடையும் கில்ட் இல்லாமல் இருந்தால் மட்டுமே போதும். இப்ப ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தண்ணியில வந்து அலை ஏற்படுது. அந்த அலை வந்து சின்ன அலையா இருக்கலாம், பெரிய அலையா இருக்கலாம். சின்ன அலைக்கு நம்ம சின்னதா கை வச்சு அழிக்கணும், பெரிய அலைக்கு பெருசா நம்ம வந்து துணியை வச்சு துடைக்கணும்னு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அலைன்னு வந்தாலே நமக்கு அங்கே வேலையே கிடையாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அலையை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு எதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இது ஏன் அலை வருது நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கிறோமா? நம்ம வந்து ஒரு சலனம் இல்லாத தண்ணி இருக்குது, அதில் ஏன் அலை ஏற்படுது? இதை புரிஞ்சுட்டீங்கன்னா நான் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி இன்னொன்னையும் நாம் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஓசிடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிங்க. இதை வந்து பாருங்க சொல்றவங்களுக்கு. இப்போ இந்த ஓசிடி இருக்கு பாத்தீங்களா, என்ன சுழற்சி, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம். இது உண்மையில பிரச்சனை தானா, இது நோயா அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்வும் இதுவா தான் இருக்கு. என்னடா இப்படி சொல்றீங்க, ஒரு நோயை போய் தீர்வுங்கிறீங்களே, இது எப்படி? இப்ப வந்து மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு நீங்க ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம தெரியாதனால மனசை நிர்வாகம் பண்ணணும். நம்மளுக்கு இந்த எண்ணம்லாம் வரக்கூடாதுன்னு எண்ணத்தோட நிர்வாகம் பண்ணிக்கிட்டு நம்முடைய உணர்வுகளோட போராடிட்டு இருக்கும்போது தான் மனசு எவ்வளோ தூரம் சொல்லி பார்க்குது, நம்ம கேட்கவே இல்லை. அப்போ தான் அது என்ன ஆகுதுன்னா ஓசிடி அளவுக்கு அது வந்துடுது. தொடர்ந்து என்ன ஒரு எண்ணம் குறிப்பிட்ட எண்ணத்தை சுழற்சியில் மாட்டிக்குது, செயலை தூண்டுது, எல்லாமே பண்ணுது. அது அப்படி பண்ணிட்டோம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? ஏங்க நீங்கள் சொல்கிற தீர்வுலாம் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, பிரித்து புரிஞ்சிக்கிறவங்களுக்கு ஓகேங்க. நான் அந்த கட்டத்தை தாண்டிட்டோம், எங்களால் பிரித்து பார்க்க முடியல, இப்போ வந்து செயல் கூட செஞ்சிடறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த கணத்தில் நீங்கள் விடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வரக்கூடிய எண்ண சுழற்சியும் வந்து தேவையானது தான். நீங்கள் உங்களை அறியாமல் செய்யக்கூடிய செயலும் கூட தவறு எதுவுமே இல்லை. எப்படி இப்படி சொல்லலாம்? இப்போ தான் இந்த இதை பாருங்க, நல்லா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சின்ன அலை பெரிய அலை என்ன வேணாலும் தண்ணியில் அளவட்டுங்க. ஏன் வருது இப்போ பாருங்க, நம்ம என்ன இங்கே தெரிஞ்சிட்டோங்கிறதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். மனம் சுதந்திரமாக இயங்கும் இயக்கம். மன இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லை. நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான மையமான பகுதி இதுதாங்க. மனம் சுதந்திரமாக இயங்கும் இயக்கம், மன இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லை. இதுதான் ரொம்ப மையமான பகுதி. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். மன இயக்கத்தில் நாம் செய்யும் குறுக்கீடு தான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம். எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஓசிடியே இருந்தா கூட அந்த ஓசிடியை சரி பண்றேன், நான் இருந்து சரி பண்றேன், அதுவும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்படி சண்டை ஆரம்பத்திலிருந்து சண்டை போட்டு தான் அதுவும் வந்திருக்கிறோம். அதுக்கும் நம்ம மனப்பிரச்சனைக்கு அதுதான் காரணமா இருக்கு. எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? ஓசிடி அளவு இருக்கிறத எப்படி நம்மளால ஃப்ரீயா விட முடியும்? அதான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது ஒரு தண்ணி இருக்கு, நம்ம சைடு ஆங்கிள் பாக்குறோம்,
தெளிந்த நீர் ஒரு அமைதியான மனதுக்கு சமம். இது மனசு, அதாவது மனசு வந்து அமைதியா இருக்கு, நிதானமா இருக்கு, நிம்மதியா இருக்குன்னா தெளிந்த நீரை வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த தெளிந்த நீர் தான் மனதினுடைய அமைதின்னு வச்சுக்கலாம். நம்ம இப்ப எல்லாருமே இதான் விரும்புறோம், இதுக்காக தான் எல்லா முயற்சியும் பண்றோம். மனசுக்கு எந்த போராட்டமும் இருக்கக்கூடாது, எண்ணம் வரக்கூடாதுலாம் போராடிட்டு இருக்கோம். இப்ப இதுல ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு பழத்தை தூக்கி போட்டாங்க, ஒரு பொருளை வந்து தூக்கி போட்டாச்சு தண்ணியில. என்ன ஆகுது, ஒரு இந்த பொருள் வந்து புற நிகழ்வுன்னு வச்சுக்கலாம். ஒரு புற நிகழ்வு நடக்கிறதுனால மனசு பாதிக்குதுங்க. மனசு அமைதியா இருந்த மனசுல வந்து வந்த ஒரு ஆள் வந்து கேவலமா திட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், ஏன் மனசு பாதிப்படைஞ்சிருச்சு. இதுதான் புற நிகழ்வு. நான் அமைதியா இருந்தேன், ஒரு ஆள் வந்தான், என்ன அவமானப்படுத்தி திட்டிட்டு போயிட்டான். அந்த நிகழ்வு எனக்கு பிடிக்கல, மனசுல பாதிப்பு இருந்துச்சு. இது தண்ணி வந்து சலனம் இல்லாம இருக்கு, ஒரு பொருள் புறப்பொருள் வந்து தண்ணியில உழுவுது. உழுவுறதுனால தண்ணியில பாருங்க ஒரு பள்ளம் ஏற்படுது, ஒரு தண்ணியில வந்து ஒரு ஒரு அதிர்வு ஏற்பட்டு பள்ளம் ஏற்பட்டுருச்சு. இப்ப அங்க தண்ணியில தெரிக்குது. மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் நீரில் ஏற்படக்கூடிய பள்ளம்னு வச்சுங்களேன். பொருள் உளுந்ததால தண்ணியில பள்ளம் ஏற்பட்டுருச்சு, புற நிகழ்வுனால மனசுல பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. ரெண்டு உதாரணம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த சைடு தெரியுதுங்களா? நல்லா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது தெரியலன்னா மெசேஜ் போடுங்க. இப்ப அடுத்தது, அந்த என்ன திட்டினா திட்டிட்டு போயிட்டான், என்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். ஆனா என் பாதிப்பு சரியாவல. அது மாதிரி ஒரு பழம் உளுந்துச்சு, புறப்பொருள் உளுந்துச்சு, உளுந்தது உள்ள போயிடுச்சு. ஆனா தண்ணியில் ஏற்பட்ட பள்ளம் இதுதான், அப்படியேதான் இருக்கு. பொருள் நீரில் பள்ளத்தை ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டது. நீரில் பள்ளங்கிறது மனதில் பாதிப்பு. என்னை திட்டினால் திட்டிட்டு போயிட்டாரு, ஆனா எனக்கு அந்த மன பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கு, ஓகேங்களா? இந்த பள்ளம் ஏற்பட்டுச்சு இல்ல, இந்த பள்ளத்தை எப்படி சரி பண்றது? நாம தான் செய்யணுமா? இப்ப பாருங்க, இந்த பொருள் உளுந்ததுனால தண்ணியில பள்ளம் ஏற்பட்டுச்சு. இந்த பள்ளத்தை சரி பண்ண வேண்டியவளை நமக்கு எதுவுமே கிடையாது. என்ன ஆகுது, உடனே தண்ணியில வந்து அலை ஏற்பட்டு அந்த பள்ளம் நிரப்பப்படுகிறது. அப்ப இந்த தண்ணியில வரக்கூடிய அலைங்கிறது என்னங்க? தண்ணியில வரக்கூடிய அலைங்கிறது என்ன? மனசுல வரக்கூடிய பாதிப்புங்கிறோம்ல, ஒரு ஆள் திட்டிட்டு போயிட்டாரு, இப்படி திட்டிக்கலாமா? நான் என்ன அப்படி மோசமானவனா? அவன் இப்படி சும்மா விடுறதா? மனசுல எது எதோ எனக்கு எண்ணங்கள் வருது. நாம அவமானப்படுத்திட்டானே, நடந்திருக்கலாமா? நாம என்ன தப்பு பண்ணோம்? அப்படி எதுவோ எனக்கு மனசுல என்ன வருது. எதனால? அந்த ஆள் திட்டி மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினதுனால என் மனசுல தொடர்ந்து ஒரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த பொருள் உளுந்து தண்ணியில உளுந்து தண்ணியில பள்ளம் ஏற்பட்டதுனால அலைகள் வந்துட்டே இருக்கு. இந்த அலை என்பது என்ன? நீரில் தோன்றும் அலைங்கிறது மனதில் தோன்றும் எண்ண அலைக்கு சமம்னு வச்சுக்கீங்க. என்ன, நீரில் ஏற்பட்ட பள்ளத்தை அதிகரிக்கும் செயலா சமன்படுத்தும் செயலா? ஒரு பொருள் உளுந்துச்சுங்க தண்ணியில, தண்ணியில பள்ளம் ஏற்பட்டுச்சு. இப்ப இதுல வந்தக்கூடிய அலைங்கிறது பள்ளத்தை சரி பண்ண வந்துச்சா இல்ல பள்ளத்தை அதிக பண்ண வந்துச்சா? பள்ளத்தை சரி பண்றதுக்காக தான் இந்த அலையே வந்திருக்கு. இந்த அலைதான் தண்ணியில் ஏற்பட்ட பள்ளத்தை சரி பண்ணுது. நாம என்ன பண்றோம், மனசுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அந்த எண்ணத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிறது ஒண்ணுதான், அலைய கையில் வச்சு அழிக்கிறதுன்னு நினைக்கிறது ஒண்ணுதான். நீரில் ஏற்பட்ட அலையை அழிப்பது எப்படி? கையால் அழிக்க முடியுமா? இல்லைங்க. கையால் அழிச்சு போகலன்னு வேகமா அழிச்சுன்னா என்னாகும்? நீரில் அலைய அழிக்க அதிகமா முயற்சிங்கன்னா என்னாகும்? அலை அதிகமாகும் தவிர குறையாது. அது மாதிரி மனசுல தோன்றவங்க எண்ணங்களும் அப்படித்தான். நீ எண்ணங்களை சரி பண்ற, இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு நீங்க எப்பெல்லாம் இப்ப வந்து ஓசிடியா தொடர்ந்து எண்ணம் வந்துட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்ல தொடர்ந்து எண்ணங்கள் வந்துட்டே இருக்குன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? நாம அந்த எண்ணங்கள் அதிகம், நாம அதிகமா அதோட சண்டை போடுறோம்னு அர்த்தம். அது வந்து அதிகமாக அதிகமாக எப்ப நமக்கு புரியுதோ அப்ப கையை எடுத்துட்டா மட்டும் போதும். கையை எடுத்து விட்டால் போதும், அலை தானாகவே அடங்கி விடும். மனசுல வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். கை எடுக்கிறது ஒண்ணுதான், மனசுல நமக்கு வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான். அது தொடர்ந்து ஒரு என்ன சுழற்சியா இருக்கலாம், நம்மளது நம்மை அறியாத செயலாக கூட இருக்கலாம், அறிந்தே செய்தாக வேண்டிய கட்டாயமா கூட இருக்கலாம், எப்படி வேணா செஞ்சிருங்க.
அங்க நமக்கு வேலையே இல்லை, அறிவுக்கு அங்க வேலையே கிடையாது. உங்க கட்டுப்பாட்டை மீறி செய்யக்கூடிய எல்லா செயலுக்குமே அறிவுக்கு அங்க வேலையே கிடையாது. தண்ணியில இருந்து கையை எடுத்துட்டா போதும், அலை வந்து தன்னால அடங்கிடும். அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். எந்த கணத்துல புரிஞ்சுக்கிறோமோ அந்த கணமே இயற்கையும் கையில ஒப்படைச்சிட்டோம், இறைவன் கையில ஒப்படைச்சிட்டோம், மனசையும் செயலையும். அது பார்த்துக்கும், அது வந்து தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு நீரில் தோன்றும் அலை என்பதில் நீரில் ஏற்பட்ட பள்ளத்தை சமன்படுத்த ஈக்குலிபிரியமாக வந்ததுதான் அது. அது மாதிரி மனசுல எவ்வளவு என்ன அலைகள் வந்தாலும் பரவாயில்ல, மன பாதிப்பை சமன்படுத்ததான் வந்திருக்குது. அது சரி பண்றவள அதோட கையில் இருக்குது, நம்ம கையில இல்லை. விட்டா போதும் மனசு என்ன ஆயிடும், அது நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். மனதோட நேச்சுரல் ஸ்டேட் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்புறது தான். நம்ம போராடுறதுனாலதான் திரும்ப அது திரும்பாத மாதிரி நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கோம். நீரில் தோன்றும் அலை என்பது நீரில் ஏற்பட்ட பள்ளத்தை சமன்படுத்த வந்ததுதான். அலையை சரி செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, தானாகவே சரியாகிவிடும். மனதை சரி செய்வது அலையை சரி செய்வதை போன்றதே, முடியாதது, தேவையற்றது. மனம் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். நீங்க செயலளவுக்கு வந்தா கூட சரி, அது நமக்கு அங்க வேலை இல்லை அப்படின்னு அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மனமும் செயல் சரியாயிடும். நம்ம கையிலேயே அங்கே இல்லை, அது தானாகவே சரியாயிடும். நம்முடைய வேலையே வந்து புறம் நோக்கி தான் இருக்கு. புறத்துல தான் நமக்கு என்ன வேலை இருக்குன்னு நம்ம பார்க்கணுமே தவிர, செயல் ரீதியாக தான் இருக்குதே தவிர அகரீதியாக நமக்கு எப்பயுமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வுமே என்ன ஆகுனா ஆரோக்கியத்துக்கு திரும்பிடும். மனசு ஆரோக்கியம் பண்ணுறது நம்ம வேலை இல்லை, இயற்கைக்குள்ள இருக்கு. அறிவு அறிவுக்கு அகத்துல எந்த வேலையுமே இல்லை, எந்த கட்டத்திலுமே இல்லை. நம்ம இவ்வளவு நாள் போராடுனதுனாலதான் அது வந்து பல கட்டமா வந்து செயலளவுக்கு வந்திருக்குது. இந்த செயலளவுக்கு வந்துருந்தாலும் சரி, அங்கேயும் செயலை வந்து வில்ஃபுல்லா பண்ணுங்க. குற்ற உணர்ச்சிங்கிறது அறிவு பண்றது தான். நமக்கு வந்து செஞ்ச செயல் நமக்கு அறிவுக்கு பிடிக்கல, அதனாலதான் அது குற்ற உணர்ச்சியோட இருக்குது. அதனால வந்து அறிவு அது பொறுப்பெடுக்காம இருந்தா மட்டுமே போதும், நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வும் இயற்கைகளை ஒப்படைச்சோம்னா போதும். அதுதான் வந்து அவர் ஆரோக்கியமான மனம், அதுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வாக நமக்கு அமையுது. இந்த வகையில் என்னுடைய உரையை நான் இந்த லெவலில் முடிச்சுக்கிறேன். இது சம்பந்தமான உங்கள் கேள்விகளை தாராளமாக நீங்கள் கேளுங்க. எந்த வகையில் உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பல உதாரணங்கள் ஸ்லைடுகள்லாம் போட்டு உங்களுக்கு புரிய வச்சோம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியல, இந்த கட்டத்தில் புரியல, இந்த இதில் புரியலன்னா தாராளமாக நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். முருகேஸ்வரி சிஸ்டர் வந்திருக்காங்க. வாங்க சிஸ்டர், உங்களை நான் அட்மிட் பண்ணியிருக்கிறேன், நீங்க எல்லாம் அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐயா இப்போ ஒரு நிகழ்வு வந்து நம்ம மனசை பாதிக்குது, நம்ம யோசிச்சு பார்க்கறோம், அந்த இடத்துல நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம். நினைச்சாலும் அது ஆனா அது கஷ்டமா தானே இருக்கும். அந்த இடத்துல பாதிப்பு இருக்கு. சரி, அப்ப அது அதை விட்டு வெளியே வர முடியும். வெளியே வரும்னு நினைக்கிறதே எங்க தேவையில்லை, நீங்க அதை ஏத்துக்குங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க வெளியே வரும்னு முயற்சி பண்றவங்களும் இதுவரையும் நீங்க வெளியே வரல. இதுவரையும் வெளியே வந்தீங்களா? வரல. ஓகேங்களா? அந்த கஷ்டமும் வந்து நீங்க உருவாக்கிட்டீங்க, அது தானால வந்துச்சா? அது வந்து அது வந்து நேச்சர். ஒரு ஒரு துன்பம் வரும்போது நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? அது நேச்சுரல் எடுத்தீங்கன்னா நம்ம வந்து அதுல இருந்து விடுபட்டலாம். எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். ஆமா, அதுவா தோன்றி மறையக்கூடியதுதான். நாம இது வந்து அதுதான் வந்து நம்ம இது இது வேணும் இது வேணாங்கும் போதுதான் எல்லா பிரச்சனையும் வருது. வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தா இருக்கு, யாண்டும் இடும்பை இல அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. இது அகத்துக்காக கொடுக்கப்பட்ட குரல். மனசான உணர்வுகளையும் எண்ணங்களையும் இது வேணும் இது வேணாம் நீங்க போராடுறதா எல்லா பிரச்சனைக்காரும். அது எல்லாமே வெறும் நிழல் தான், ரிஃப்ளெக்ஷன் தான். அது நேச்சர், நேச்சர் எடுத்துங்க. எல்லாம் தோன்றி மறையக்கூடியதுதான். எந்த கட்டமா இருந்தாலும் சரி, அது நேச்சரா அப்படிதான் இருக்குன்னு எடுத்துங்க. நமக்கு வேலை வந்து அது சார்ந்த புறத்துல தான் வேலை இருக்கு. புறத்துலயும் வேலை இல்லைன்னு வச்சுங்களேன், மனசு அப்படிதான் இதுல இருக்கும். நீங்க எப்ப அது இருக்கிறதுக்கு அலோவ் பண்றீங்களோ, அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களோ, அப்போவே அது தங்காது. நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறோம், கதவை சாத்தினாதான் வெளியே போகணுங்கிற எண்ணமே வரும். கதவை திறந்ததுதான் அது வந்து ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாதுங்க. எப்பெல்லாம் வரலாம் போலாம் அப்படின்னா அப்பதான் அது வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும். எல்லா உணர்வுமே சுதந்திரம் கொடுத்துருங்க.
ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா. ஜெகதீஷ், ஜெகதீஷ் கண்ணன் ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. ஜெகதீஷ் கண்ணன். வணக்கம் ஐயா. ரொம்ப அருமையா உங்களோட எடுத்துக்காட்டுகள் எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கீங்க. ஓகே. அதாவது இந்த ஓசிடி எனக்கும் ஒரு 10 வருஷமா இருக்கு. அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். பட் இந்த மைல்டா மீடியமா இருக்கிறப்ப நீங்க சொல்ற மாதிரி அதை அப்படியே விட்டுட்டு போனா அது கரெக்டா இருக்கு. சில சமயம் அக்ரெசிவா வர்றப்ப அது அன்கண்ட்ரோலபிள் பியரபிள் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. அப்ப வந்து எந்த மாதிரி அப்பயும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி அதை விட்டுருணுமா? விட்டுருந்தாலும் அது அதிகமா தான் வர்ற மாதிரி அந்த அந்த டைம்ல சில சமயம் மட்டும். அப்ப என்ன பண்றது? அதாவது நீ ஒரு டேங்க் இருக்கு, உள்ள தண்ணி நிறைய இருக்கு, கம்மியா இருக்கிறப்ப நீங்க திறந்து விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது ஃபோர்ஸ் கம்மியா தான் இருக்கும், போயிடும். ரொம்ப நாளா கட்டுப்படுத்தி பிரிச்சு அதோட போராடி போராடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டேங்க் ரொம்ப டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்கு. இப்ப நீங்க கீழே டேங்க திறந்து விட்டீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸா தான் ஆகும், ஃபோர்ஸா வந்துதான் அது நார்மலுக்கு மாறும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இப்ப என்ன பண்ணனா, நீங்க வந்து மருந்து நிறைய எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், உடனடியா மருந்து நிறுத்தினா என்ன ஆகும்? அதனுடைய அது ஃபுல்லா திறந்துட்ட மாதிரி ஆயிடும், தாங்க முடியாத மாதிரி கூட இருக்கும். மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம மருந்து வந்து நிறுத்தணும். உடனடியா நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா அவனுடைய பாதிப்பு வந்து தாங்க முடியாத மாதிரி இருக்கும். அதையே தாங்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னா தாராளமா நீங்க நிறுத்தி பாருங்க. எதா இருந்தாலும் வடிஞ்சுதான் ஆகணும், போய் தான் தீரும். தாங்க முடியாதுங்கிறப்பதான் நாம என்ன பண்றோம்னா அதை வந்து ஒரு அளவு முறை மெது மெதுவா குறைச்சிட்டு வரோம். ஓகேங்களா? அதாவது அதான் டேப்லெட்ஸ் கம்மி பண்ணிட்டு அதமே படிப்படியா கம்மி பண்ணிட்டு எடுத்த டேப்லெட்ஸ் கொஞ்சம் குறைங்க, அதனால கொஞ்சம் வெளிப்படும், அக்ரெசிவா தாங்கிக்கங்க. இல்லைங்க, அதாவது நான் கேட்க வந்தது படிப்படியா குறைச்சதுக்கு அப்புறம் ஏதாவது புறத்துல இருந்து ஏதோ ஒரு மேனேஜரோ ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட் சைட்ல இருந்து எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு வர்றப்ப திருப்பியும் அந்த பாதிப்பு சடனா வருது. கண்டிப்பா. சோ அப்ப வந்து அக்ரெசிவ் ஆகுறது. கொஞ்ச நாள் நார்மலா ஆள நீங்க சொன்ன மாதிரி ஆள இல்லாம இருந்தது அலை மாதிரி ஆயிடுது. இப்ப ஒரு தண்ணியில பய உணர்வு இந்த மாதிரி எல்லாமே வருது. சரி சரி சரி, அது எப்படி வேணா வந்துட்டு போடுங்க, அது நேச்சர், நீங்க கொண்டு வரல, அதுவாக தான் வருது. இப்ப தண்ணியில வந்து ஒரு பூ போறோம்னு வச்சுங்களேன், அந்த பூ வந்து ஒரு அலை ஏற்படுத்துது, அது மெதுவான ஒரு மெலிதான அலையா இருக்கும். அடுத்து ஒரு கல்லு போட்டா என்ன ஆகும்? அலை பெருசா வரும். தண்ணிக்கு வந்து கல்லு வந்தா கல்லு தகுந்த மாதிரி அலையை ஏற்படுத்தி அந்த பார்த்து கல்லு உழுவுறதுனால பள்ளம் அதிகமா இருக்கும், அதுக்கு பெரிய அலையை உண்டாக்கி சரி பண்ணி ஆகணும். பூ உழுவுதுன்னா சின்ன அலையா சின்ன பள்ளமா இருக்கும், அது சின்ன அலையை கொடுத்து சரி பண்ற மாதிரி இருக்கும். அது அது பாத்துக்கும், தண்ணிக்கு தெரியாது என்ன சரி பண்ணுங்கிறது, மனசுக்கே தெரியும் அது எப்படி வேணா வெளிப்பட்டு போட்டோம். எது வந்தாலுமே அறிவுக்கு வந்து அங்க வேலையே கிடையாது, அது வந்து அது அக்செப்ட் பண்ற தவிர எந்த வேலையுமே கிடையாது. அறிவு வந்து அது நேச்சர்னு எடுத்துக்கிட்டு அது சம்பந்தமா வெளியே வேலை இருந்தா செய்யலாம், இல்லைன்னா நேச்சர்னு எடுத்துட்டா மட்டும் போதும். நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப இவ்வளவு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, புரியாதனால அறிவு வந்து மனசோட ஒரு இணைஞ்சிருந்துச்சு, ஒரு பந்தமா இருந்ததுனாலதான் வரக்கூடிய பாதிப்பு எல்லாம் அதுக்கு அந்த அறிவுக்கே வந்ததா எடுத்துக்கிட்டு சண்டை போடுது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறதுனால இன்னமே பாத்தீங்கன்னா, மனசு எவ்வளவு பாதிச்சாலும் உங்க அறிவு என்ன சொல்லணும்னா, இது மனசோட பாதிப்பை தவிர எனக்கு கிடையாது, அது சரி பண்றதுக்காக அது வேலை செய்யுது அப்படிங்கிறப்ப அங்க அறிவுக்கு வேலை இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பந்தம் இல்லாம இருக்கணும், அறிவுக்கும் மனசுக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தம் வந்து குறைஞ்சோம். இது வந்து அதோட முரண்படாது, அதோட சண்டை போடாது. எப்ப வந்து அறிவு அகத்துல வேலை செய்யலையோ அப்பதான் அந்த அறிவு வந்து அகத்துல வந்து நிர்வாகம் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப சரியா, இது உருளும் புரியாதவர்களும் உங்களுக்கு ரொம்ப அகரசிவா இருந்திருக்கும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப பாருங்க அது எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் நீங்க வந்து அது நேச்சர்னு எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கீங்க. அப்ப என்ன அந்த சமநிலை நல்லால ஏற்படும். சொல்லுங்க, ஏதோ கேட்க வந்தீங்க, சொல்லுங்க. அதாவது இப்ப எக்ஸ்டர்னலா வர்ற இத வந்து அந்த புறத்துல இப்ப நான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால வர்ற நம்ம ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு நம்ம புறத்து வழியாவே அகத்து வழியில நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கியா? அப்படியே சுதந்திரமா விட்டுருணும். புறத்து வழியில நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு? இப்ப நம்முடைய அறிவுடைய வேலையே வந்து புறத்துல செயல திட்டமிட்டு செய்யறது தான்,
இப்ப நான் பிசினஸ் பண்றோம், பிசினஸ்ல லாஸ் ஆகுது, லாஸ் ஆனதுனால மனசுல ரொம்ப வேதனை வருத்தம் வருது. அந்த வேதனையும் வருத்தையும் வருத்தத்தையும் சரி பண்ண வேண்டிய வேலை எனக்கு கிடையாது. அந்த லாஸ் எப்படி சரி பண்ணணும்னு நான் அறிவு வச்சு செயல் ரீதியா எங்க எந்த பிரச்சனை புறத்துல எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணா எனக்கு வந்து பழைய இந்த லாஸ் எல்லாம் கிளியர் ஆகி என்னால லாபத்தை சம்பாதிக்க முடியும்னு அங்கதான் பார்க்கணும். உங்களை ஒருத்தர் திட்டாரோ புற சூழ்நிலை ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த புற சூழ்நிலை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு பாருங்க. மனசை நிர்வாகம் பண்றதுல நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. நம்ம மனசுல ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறதே கூட நமக்கு தெரியறது வந்து புறத்தை நிர்வாகம் பண்ணதான தவிர அதை நிர்வாகம் பண்றதுக்கு இல்ல. நீங்க அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, அது நேச்சர்னு எடுத்துங்க அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் இருக்குங்கய்யா, இப்ப என்னோட ஜாப்லயே வந்து இப்ப மேனேஜர் வந்து இப்ப அதாவது எனக்கு இப்ப கொரோனா ப்ராப்ளம் வந்து சிவியர் ஆகி ஒர்க் பண்ண முடியாம போச்சு. அப்ப லீவ் இருந்து என்னோட மேனேஜர் இப்ப டெர்மினேட் பண்ற அளவுக்கு அவரு ரொம்ப முன்னாடி இருந்து இது பண்ணிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு. அத நீங்க உங்க நிகழ்ச்சி இருந்த அது ஒரு இது பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் மறுநாள் அந்த தாக்கம் இருந்துட்டு இருந்தது. சோ இந்த மாதிரி அது நேச்சுரா வருது. இப்ப அது வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கானா அந்த டென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆகி மறுநாள் கொஞ்சம் அந்த என்னது இம்பாக்ட் அந்த இது இருக்கு லைட்டா இருக்கும். என்னன்னா நீங்க என்னன்னா இப்ப இது உங்களுக்குன்னு இல்லைங்க, யாருக்கா இருந்தாலுமே தொழில் வேலை உங்களுடைய ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்வு ஆதாரம். நீங்க அதுல ஏன் பண்ணிதான் வந்து குடும்பத்தையும் உங்களையும் நிர்வாகம் பண்ணணும், எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கே ஒரு பாதிப்பு வரும்போது இதெல்லாம் வர்றது நேச்சர் தானே நமக்கு. ஆனா நம்ம தொழிலுக்கு என்ன வேலைன்னா அந்த மேனேஜரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவர் எப்படி புரிய இருக்கணும், அல்லது நம்ம இதோட வேற கம்பெனி தொடங்கணுமா, வேற ஒரு இடத்துக்கு பாக்கணுமாங்கிறதெல்லாம் நீங்க எப்ப எப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்க, அதுக்கான வேலையை அதுக்கான திட்டமிடல் வேணும் இல்ல. அங்கதான் அறிவு தேவையே தவிர உங்களுக்கு ஏற்படக்கூடிய டென்ஷன்லயோ ஸ்ட்ரெஸ்லயோ நீங்க வந்து உங்களுடைய அறிவுக்கான வேலையே இல்லை. நீங்க மேனேஜர் வந்து துரோகமே பண்றாருன்னா கூட அப்ப துரோகிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாதே நம்ம அவர் எப்படி டீல் பண்றதுன்னு பாப்போம். மனசுக்கா அவர் துரோகின்னு உங்களுக்கு தெரியும் வச்சுங்க, இன்னும் பெரிய பெரிய பாதிப்புல கூட அவர் கொடுப்பாரு உங்களுக்கு. அது மனசு கரெக்டா காட்டுது இல்ல. அப்ப என்ன பண்ண செயல் ரீதியா நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்க. செயல் ரீதியா நம்ம அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு மோசமான ஆள் வந்தா நம்ம எப்படி எச்சரிக்கையா இருப்போம், எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம வேற யாரும் மூலமா அப்ரோச் பண்ணலாம், அல்லது வந்து வேற கம்பெனி பாக்கணுமா, இல்ல இதுலயே நம்ம வேற மாதிரி டீல் பண்ணணுமா, அவுட்டு அந்த மேனேஜர்கிட்ட விட நம்ம வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும். அது எப்படி புறத்துக்கு செயலுக்கு நீங்க பயன்படுத்திங்க எல்லாமே அறிவை. ஆமா, இப்ப அறிவுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு வேலை இருந்துச்சு, மனசையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்துச்சு, புறத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப மனசை நிர்வாகம் பண்றதுக்கு ஜீரோ, நமக்கு வேலை உள்ள நம்ம ஜீரோவா இருக்கணும் அறிவு. அப்ப வந்து என்னன்னா நம்மளுடைய வேலை எல்லாம் ஃபுல்லா புறம் தான். நான் கார் உதாரணம் சொன்ன பாத்தீங்களா, காருக்குள்ளார ஒரு பிரச்சனை, ஒரு அம்மா முனையிட்டு இருக்கு மூச்சு விட முடியாம. நீ அந்த அம்மாவை சிரிப்பு அந்த அம்மாவை சத்தம் போடாத சத்தம் போடாத சொல்றவங்களும் நம்மளால கார் ஓட முடியாது. நம்ம வெளியே அது அது முனகிறதுனாலதான் காரை வெளியே பார்த்து கவனமா வேகமா ஓட்டுறோம் நம்ம. அது மாதிரி உங்களுடைய பாதிப்பு இருக்கிறதால தான் வெளியே நம்ம எப்படி நம்ம எஸ்கேப் ஆகணும், எப்படி நம்ம அந்த வேலையை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்கான வேலையை நீங்க செய்வீங்க. எல்லாமே புறத்துக்காக தான் வருது. அப்ப அப்ப அவரை பாக்குறப்ப வந்து சப்போஸ் ரொம்ப கோபம் வருது அந்த மாதிரி இருக்கப்ப நீங்க அந்த வந்துட்டு போகுதுன்னு சொல்லி விட்டுருணும். ஆமா, நீ வந்து அந்த கோபத்தை காட்ட வேண்டிய அது வந்துட்டு போட்டுன்னா நீ எப்ப வந்து அறிவுக்கு மனசளவுல தாட்லயோ ஃபீலிங்லயோ எமோஷனல்லயோ எந்த வேலையிலும் புரிஞ்சுட்டீங்களோ உங்களுக்கு வரக்கூடிய கோபம் கூட கன நேரமா மாறிடும். அதை கூட நீங்க தேவனா பயன்படுத்திக்கீங்க, இல்லைன்னா அதோட டிட்டாச்சா தான் இருப்பீங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோபம் வந்துடும், கோபத்தை காட்டாம இருக்க முடியாது, காட்டவும் முடியாது, காட்டினா இன்னும் வேலை போயிடும் கன்ஃபார்ம்டா. அப்ப என்னன்னா நீங்க அதை அடக்குறீங்க. கோபத்தை அடக்கிறதுக்கும் கோபத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரியாதப்ப நம்ம அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு வகையில வெளியே வெளிப்படுத்திடுவோம், பிரச்சனை ஆயிடும். அது நீ விடுபட்டு இருக்கிறீங்கன்னா என்னன்னா அது வந்து நம்ம கட்டுப்படுத்த இல்லைன்னு எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்பயே நம்ம விடுபட்டுருவோம். அப்ப எப்படி செயல்படணுங்கிற முடிவுக்குறோம், செயல்பக்கம் வந்துடுவோம். நாம சில இடத்துல கோபம் கூட தேவையா இருக்கலாம், இது இங்க நிதானங்கிறது வந்துடும். அதாவது அந்த உணர்வுக்கும் நம்முடைய செயலுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். இந்த புரிஞ்சுக்கிறது வந்து உருவாக்குறது அந்த கேப் தான் உருவாக்குது. அந்த கேப் வந்து இந்த இது மாதிரி எப்படி சொல்லணும்னா இந்த கிளட்ச் மாதிரி இருக்கும். கிளட்சி வந்து ஒரு உராய்வை தடுக்குது இல்ல, அது மாதிரி அது ஓகே அந்த ஸ்பீட கூட்டி குறைக்கிறது தேவையான அடாப்ட் பண்ணிக்கும், தேவையான விடுபட்டுரும். ஆமா ஆமா.
ஏன்னா அலாட் பண்றது கூட செயலுக்கு தானே தவிர அதை நிர்வாகம் பண்ண இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறது அறிவு வந்து இங்க புரிஞ்சுக்குது, அந்த கோபத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்குது, நம்ம கட்டுப்பாடுல அது இல்லைன்னு. தேவனா அலாட் பண்ணி செயல்படுத்தும், தேவனால விட்டுப்பட்டு இருக்கும், அதோட சண்டைப்படாது. ஒரே 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 கொஸ்டின்யா, இப்ப சில சமயம் வந்துட்டு எந்த தாட்டும் இல்லாம மனசே இன முடியாத மாதிரி ஒரு பயம் இருக்கு, அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்? என்னன்னு தாட்டே இல்லாம ஒரு மாதிரி பயம். சில பேர் பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம பயம் வரும், எந்த காரணமும் இருக்கு. அது அது மாதிரி இருக்கீங்க சம்டைம்ஸ். காரணமே இல்ல, எல்லாமே மனசு நிர்வாகம் பண்றதுக்காக மனசே செய்யக்கூடிய ஒரு வேலை தான். இப்ப கனவுன்னு ஒரு வருது பாத்தீங்களா, தூக்கத்துல வந்து கண்ணா புண்ணா வச்சிருக்கிறத சிரிப்புதான் கனவு வருது. ஏன் கனவு வருது தெரியுங்களா? கனவு வரும்போதுதான் அங்க தூக்கத்துல வந்து அறிவுக்கு வேலையே இல்லைங்க, அந்த நான்கு உணர்வு தூக்கத்துல இருக்காது. அப்ப வந்து மனசு வந்து ஃப்ரீயா, அது அவரை சண்டை போட ஆள் கிடையாது, அது வந்து தன்னை சரி பண்ற வேலையை அப்ப செய்யும். இந்த தூக்கங்கிறது மிகப்பெரிய கிஃப்ட், உடம்பையும் தன்னை தானே சரி பண்ணிக்கும், மனசையும் தன்னை தானே சரி பண்ணிக்கிறது அந்த கனவு. அதனால பகல் நேரத்துல நமக்கு சரி பண்றக்கூடிய வேலைதான் அந்த பயம்ங்கிறது கூட, அது கூட நேச்சர். மனசு ஏதோ வேலையை செஞ்சு சரி பண்ணிட்டு இருக்குன்னு எடுத்துக்கோங்க, நம்ம அதோட வந்து பயப்படவோ அதோட அதோட நம்ம என்ன போராடவோ நமக்கு வேலையே இல்லை. எது வேணாலும் வரலாம், டைவர்ஷன் பண்ணணும் நினைக்க வேண்டாம். அதோட நீங்க சண்டை போட வேணாம், முரண்பட வேணாம், அது எந்த வகையிலும் நிர்வாகம் பண்ண வேணாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறது தான் மிக முக்கியமான புரிதலே. ஓகேங்க, நன்றிங்க. ஓகேங்க, ஓகேங்க. மிருதா, மிருது அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க, வாங்கம்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு வாங்க, ஆன்சரிஸ் நீங்க யூஸ் பண்ணி தான் நீங்க உங்களை அட்மிட் பண்ணுவேன். வாங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், வாங்க. எனக்கு வந்து ரிஜெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. நிறைய ரிஜெக்ஷன் புறத்துல வந்து நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ற பிலீவர். புரியலமா, நீங்க கொஞ்சம் என்ன சொல்றீங்க? புறத்துல வந்து ரிஜெக்ஷனா? நாம சரியில்லை அப்படிங்கறது தான் அந்த தாட்டுக்கு முக்கியமே கொடுக்காதீங்க. எப்பயும் உங்களை நீங்க குறைப்பட்டுக்கவே பட்டுக்காதீங்க. எல்லாத்துக்குமே திறமை இருக்குது, எல்லாருமே வந்து இயற்கையில யாருமே வீண் கிடையாது, எல்லாத்துக்குமே திறமை இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு வரக்கூடிய தவறு மனப்பான்மை தாட்டை வந்து நீங்க தாட்டா எடுத்துங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களால எல்லாம் முடியும். நீங்க வந்து அந்த தவறு மனப்பான்மை வந்து வெளியே உங்களால ஒரு சைட்டை உருவாக்கும், நீங்க வந்து யாரையும் சரியா அணுக மாட்டீங்க. அப்படி இல்லாம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. செயல் ரீதியா நம்ம சரியா பழகணும் மத்தவங்க கிட்ட, மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதை கம்யூனிகேட் பண்ணணும், ஹாஸ்பிட்டாலிட்டி கரெக்டா பண்ணணும், அத புறத்துல எப்படி செயல் பண்ணணுமோ அப்படி கரெக்டா பண்ணுங்க. நீங்க எப்ப கட்டா செயல்படுவீங்கன்னா, நீங்க அறிவு வந்து அகத்த நிர்வாகம் பண்ணலன்னா வெளியே கட்டா செயல்படுவீங்க, பண்ணா போதும். மத்தவங்க ரிஜெக்ட் பண்ணா பண்ணிட்டு போறாங்க, நம்ம வந்து நம்ம முயற்சி பண்றத பண்ணிட்டே இருக்கு. நம்முடைய அது ரிஜெக்ட் பண்ணுவாங்கிறது நாம நினைச்சுக்கிறது தான். நம்மளை பத்தியே ஒரு தாழ்வு மனம் பண்ணும்போது அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஒரு பயத்தரோட இருக்கணும், அது தேவையில்லாததுமா. அதுவும் தாட்டா எடுத்துக்குங்க. ஓகேங்க, ஓகேங்க. வாங்க, இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. சுகுணா, வாங்க, அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாங்கம்மா. ஐயா, என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்ப நம்ம சில டைம் வந்து எல்லாத்தையுமே ஒரு சென்டிமெண்டா சில டைம் பாக்குறோம் இல்லையா? இப்ப இது பண்றனால இது நடந்திருது அப்படின்னா, அதை வந்து எப்பவுமே நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும், ஆனா இப்படி பண்ணனாலதான் இது நடந்தது, இனிமேட்டு இந்த மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது, உணர்ச்சி வசப்படுதல் தான். தர்ம நியாயம் ஒன்று இருக்கு வெளிய, நாம அந்த தர்ம நியாயத்தை உணர்த்தக்கூடிய சென்டிமெண்டா இருந்தா எடுத்துக்கலாம்ல. ஒரு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மத்தவங்க உதவுறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒருத்தருடைய துன்பத்தை பார்த்து நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யறதுங்கிறது ஒரு அறம், அதை நம்ம செய்யணும் கண்டிப்பா. அப்படிங்கும் போது சென்டிமெண்டால் ஒரு நல்லது நடக்குதா செய்யுங்களா, இல்ல என்ன தப்பு இருக்கு? ஓகேங்களா, சென்டிமெண்ட் எல்லாமே புறச்செயலுக்கு நீங்க பயன்படுத்திக்கிங்க. சரியானதா இருந்தா கண்டிப்பா நம்ம நம்முடைய உதவி நம்ம எல்லாத்துக்கும் செய்யணும் தான் கண்டிப்பா.
உதவி செய்யற மனப்பான்மை இருக்குங்கயா. இப்போ நம்ம நான் எப்படி கேக்குறேன்னா, நம்ம சொல்றோம் இல்லையா பாசிட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட் அந்த மாதிரி பேசும்போது, நெகட்டிவ் தாட் வந்து தானாதான் வருது. ஆனா எங்கேயாவது ஒரு நாள் நம்ம ஒருத்தங்களுக்கு போன் பண்ணோம் நினைச்சிட்டே இருப்போம், ஒரு டூ த்ரீ டேஸா நினைச்சிட்டே இருப்போம், திடீர்னு அவங்களே போன் பண்ணுவாங்க. நினைச்சிட்டே இருந்தோம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம ஏதாவது நினைச்சோம்னா அந்த நெகட்டிவ் தாட்ல, நெகட்டிவ் தாட்ல ஏதாவது நினைச்சோம்னா அது நடந்துருமோ, நம்மளுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு சில டைம் தோணுது. இது பாத்தீங்கன்னா இது வந்து அப்படி எல்லாம் எந்த பவருமே கிடையாது. நடக்கிறதோட நம்ம இணைச்சு பாத்துக்கிறோம். தாட்டுக்கு வந்து உண்மையிலேயே பவரே கிடையாது. தாட்டை திங்கிங்கா மாத்தினா மட்டும்தான் அதுக்கு வந்து பவர் உண்டு. நீங்க தாட்டுக்கு பவர்னா நீங்க வந்து எல்லாருமே இப்படிதான் பயந்துட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்டாவே வந்துட்டு இருக்கு, இதே செய்யிடமோ, அது அது நேச்சர்னு எடுத்துக்கங்க. நீங்க அதை திங்க் பண்ணல, திங்க் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணாலும் செயல்படுத்திடுவீங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் செயல்படுத்துவீங்க. நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நீங்களா திங்க் பண்ணக்கூடியது உங்களுடைய வில்ஃபுல்லா, உங்களுடைய கட்டுப்பாடுல இருக்கக்கூடியது உங்க திங்கிங் தான். நீங்களா திங்க் பண்றதா, நீங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, அது பாசிட்டிவான செயலை உருவாக்கும். தாட் எப்படி வேணாலும் இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அதான் தாட்ல வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னே கிடையாது, எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான், ஒரு இயந்திர ரீதியான இயக்கம் தான். அதை வந்து நீங்க அதுக்காக நீங்க பயப்படவே தேவையில்லை. ஓகேங்க, ஓகேங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, நம்ம வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. ஒரு காமெடி நேரம் ஒரு பிரேக் விட்டுருவோம். அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு வகுப்பு. இப்போ நம்ம இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து குற்ற உணர்ச்சிருந்து எப்படி விடுபடுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதையும் நான் டீப்பாக நாம அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். அதனால ஒரு காமெடி நேரம் பிரேக் அப்புறம் மறுபடியும் நம்ம தொடரலாம். சரவணன் ஐயா அவங்களோட பேசுறாங்க. அதனால இப்போ வந்து நம்ம இந்த செஷனை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.